نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்குது. மாமின் மௌலூதின் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்குது. அதனால தான் அநேகமான உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு காஃபிருடைய புள்ள, ஒரு காஃபிருடைய புள்ள சிறு பிராயத்தில் மௌத்தானாலும் அந்த புள்ள சுவர்க்கம்தான் போகும். ஏன்னா முஸ்லீமாகத்தான் பிறந்திருக்குது. ஒரு சின்ன புள்ள எங்களுடைய வீட்டில் பிறந்தாலும் சரி, ஒரு நன்முஸ்லிமுடைய வீட்டில் பிறந்தாலும் சரி, அந்த புள்ள சுவர்க்கத்துக்குத்தான் போகும். ஏன் காரணம் என்றா, அந்த புள்ள இஸ்லாத்தில் தான் பிறந்திருக்குது. ஆனா துருஷ்டவசமாக அந்த புள்ளேட உம்மா வாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த புள்ளைய யகூதியாக, நசரானியாக, நெருப்பு வணங்கியாக, ஒரு பௌத்தனாக, ஒரு ஹிந்துவாக மாத்துறது யாருண்டா, அந்த புள்ளேட உம்மா வாப்பம். ஃபஅபவாஹு யுஹவ்விதானீஹி வயுனஸ்ஸிரானீஹி வயுமஜ்ஜிஸானீஹி அக்ரஜஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. சொல்றாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்குது. அதனாலதான் நாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க மாற்று மதத்தில் இருந்துட்டு இஸ்லாத்துக்குள்ள வராங்களே, அவங்களுக்கு நாங்க சொல்ல மாட்டோம் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி, நாங்க சொல்லுவோம் ரிவர்ஸ், இஸ்லாத்துக்குள்ள திரும்பி வந்திருக்கிறாங்க. பிறக்கக்குள்ள முஸ்லீமாகத்தான் பிறந்தாங்க, இப்ப திரும்பி சரியான மார்க்கத்தின் பக்கமாக ரிவர்ஸ்ல வந்திருக்கிறாங்க. இப்ப ரிவர்ஸ்ல வந்திருக்கிறாங்க. உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்குது. அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை, அந்த பிள்ளையினுடைய தன்மைய, குணத்தை, பண்பை அந்த குழந்தைக்கு மாத்துறது யாருண்டா, அந்த பிள்ளையோட உம்மாம் வாப்பாம். இதே போலத்தான் அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக மாத்துறதும், அந்த பிள்ளை ஒரு கெட்ட பழக்கமுடைய ஒரு பிள்ளையாக மாத்துறதும் உம்மா வாப்பட கையில் இருக்கும். அல்லாமா இப்னு கய்யிம் அல்ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன் அல்லாஹ தஆலா யஸ்அலுல் வாலித அன் வலதிஹி ஃபஇன்னஹு கமா அன்ன லில் அபி அலா இப்னிஹி ஹக்கன் ஃபலில் இப்னி அலா அபிஹி ஹக்கன் ஃபமன் அஹ்மல தஹ்மீல வலதிஹி மா யன்ஃபஹு வதரக்கஹு சுதா ஃபக்கத் அஸாஅ ஆயத்தல் இஸாஅ அக்ஸரு மௌலூதி ஜாஅ ஃபஸாதுஹும் மின் கிபலில் ஆபாஇ. சுப்ஹானல்லாஹ். அல்லாமா இப்னு கய்யிம் அல்ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உலகத்துல நல்லா யாமிச்சு கொள்ளுங்கோ, வாப்பமார் எப்பயுமே கேட்கிறாங்க, ஏந்த மகன் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. ஆனா வாப்பமார் எப்பயும் யோசிக்கிறது இல்ல, நான் எந்த மகனுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி, நான் என்ன செய்யணும் சொல்லிப்போட்டு சொல்றாங்க. உலகத்துல குழந்தைகள்ல
வரக்கூடிய அநேகமான புறப்பாட்டுக்கு அநேகமான இதுக்கு காரணம் அவங்களுடைய பெற்றோர் தான் காரணமாக இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகளிட வரக்கூடிய அநேகமான மாறுபாடு மோசங்களுக்கு காரணம் அவங்களுடைய பெற்றோர்களாகத்தான் இருப்பாங்க என்ற மிகவும் அழகா சொல்றாரு. ஃபஅல்லாஹூஹும் சிகாரன், சின்ன காலத்தில் சிறு பிராயத்தில் அவங்களை வீணாக்கிட்டாங்க, அவங்களை கைட் பண்ணல, அவங்களுக்கு வழிகாட்டல, அவங்க அன்பென்று சொல்லக்கூடிய காணல. இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, என்ன மன்னித்துக்கோங்க, நான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு எங்கட வீட்டுல உள்ள எங்கட புள்ளக்கையும் எங்களுக்கும் உள்ள உறவிக்குது என்ன உறவு தெரியுமா? வீட்டில் வாழக்கூடிய நாய்க்கும் எனக்கும் உள்ள உறவு. சில வீட்டுல நாய்க்குது, சில வீட்டுல பூனைக்குது. பூனை வளர்க்கிறோம், நாய் வளர்க்கிறோம். எல்லா கடைக்கு போயிட்டு பார்த்தா மனிதனுக்கு தேவையான சாமான இருக்கிறது போல நாய்க்கு தேவையான சாமானம் இருக்குது. சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ல என்ன, நாய்க்கு தேவையான செம்போ இருக்குது, நாய்க்கு தேவையான ட்ரிமர் இருக்குது, நாய்க்கு தேவையான சோப் இருக்குது, நாய்க்கு தேவையான சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. கடைக்கு போறோம், புள்ளைக்கு தேவையானத்தை வாங்கிட்டு நாய்க்கு தேவையானத்தை வாங்கிட்டு வரோம். கொஞ்சம் போயிட்டு பாருங்க, மால்ஸ் சூப்பர் மார்க்கெட் போய் பாருங்க பாப்போம். வாரவங்க ரெண்டு லிஸ்டிக்கும் அந்த லிஸ்ட் வாங்கி முடிச்சாங்க, மற்ற லிஸ்ட் வாங்குறாங்க, ஒரே பக்கத்தில் போடுறாங்க, பாஸ்கெட்ல போடுறாங்க, ஒரே கிரெடிட் கார்டில் பே பண்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை வளர்க்கிறது போலத்தான் எங்க பிள்ளைய நாங்க வளர்க்கிறோம். ஒரு மிருகத்துக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய கண்ட்ரிபியூஷனை தான் எங்க பிள்ளைக்கு நாங்க கண்ட்ரிபியூஷன் பண்றோம், வேறொன்றும் இல்லை. சுருக்கம் அவ்வளவு தான். நோய் வந்தா மருந்து எடுக்க போறோம், பிள்ளைக்கு மட்டுமல்ல நாய்க்கு போறோம், நாய்க்கு போறோம். கிட்டத்தில் பேப்பர் இருந்துச்சு, ஒரு நாய் சோம் இல்லாம எடுத்துட்டு வந்தாங்க, இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கு நாய் பாஞ்சு வைத்தது. இப்ப போட்டீங்கன்னா நாயை தேடி தந்தா 10,000 ரூபாய் தருவேன் பேப்பர்ல நோட்டீஸ். பிள்ளைய காணாமாய் பேச்சு, புள்ளைய தேடி தந்தா நாங்க தாரன்ற மாதிரி நாய் காணா பேச்சா தார் தேடித்தாங்க தாரம். சுஹானல்லாஹ், மனிதன் வாழ்க்கப்படித்தான். மனிதன் மக்கள் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளையையும் வீட்டில் வளரக்கூடிய மிருகத்தையும் பிரித்தறிதாங்க. ஒன்றுக்கு ரியாயா, ஒன்றுக்கு ரியாயா. இது நாங்க செய்யறது ரியாயா, இதுன்னா இது நாங்க கட்டாயம் செஞ்சாகோணம். வீட்டில் நாய் வளர்க்கிறோம் என்றிருந்தால் சரியத்துடைய கட்டுப்பாட்டு பிரகாரம், சரியத்துடைய சரியா சொன்ன பிரகாரம் நாய் வளர்க்கலும். ஆனா வளர்ப்பதாக இருந்தால் கண்டிஷன்ஸ் அப்ளை, கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த நாய்க்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஒரு பூனை வளர்க்கிறீங்க, சுபஹானல்லாஹ், வளர்க்கலும். ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்குது, நபியினுடைய வீட்டிலே பூனை ஒன்று இருந்துச்சு என்பதாக. அது உங்களை சுத்தி சுத்தி இருக்கும். அதுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்குது. அதே கடமைப்பாடுதான் பிள்ளைகளுக்கு அல்ல, பிள்ளைகளுக்கு அதுக்கு மேலொண்டிருக்குது. தர்பியத், தர்பியத், பிள்ளைகளுடைய நேச்சரிங், பிள்ளைகளை பிள்ளைகளை என்ன செய்யறது, வளர்க்கிறது, பிள்ளைகளுக்கு தர்பியத்தை கொடுக்கிறது, பிள்ளைகளை எதிர்காலத்தினுடைய சமூகத்தினுடைய தலைவர்களாக மாற்றுறது, சரித்திரம் படைக்கக்கூடிய மக்களாக பிள்ளைகள் உருவாக்குறது. இது யாருடைய பொறுப்பு? வாப்பட பொறுப்பு. அந்த பிள்ளையோட வாப்ப உண்மை தான் இந்த பிள்ளைய நாசமாக்குறாங்க. அந்த பிள்ளையோட உண்மை வாப்ப சொல்றாங்க. இன்னைக்கு வந்து என்ன செய்ய ஹஜரத், எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆன் ஓத தெரியா? எங்களை யூனிவர்சிட்டி வரைக்கும் அனுப்பினாங்க, ஆனா பள்ளிக்கூடம் அனுப்பல. யார் சொல்றாங்க இது? யார் சொல்றாங்க? பிள்ளைகள் சொல்றாங்க, பேர் சொல்றாங்க. உலகத்தில் வாழக்குள்ளே பிளேம் பண்றாங்க, உலகத்தில் வாழக்குள்ளே பிளேம் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எங்களை யூத் இருக்கிறாங்களே, இந்த யூத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த யூத்தை கொண்டெல்லாம் வேலை வாங்குவான். இந்த அவங்களோட திங்கிங் வித்தியாசமான திங்கிங், சரியா திங்க் பண்ற, சரியாக திங்க் பண்ணக்கூடிய சரியான ட்ரக்ல போட்டு மவுத் ஆகுங்கோ, கபர் எப்பவும் பிரகாசமாக இருக்கும். வாப்பவங்களோட டியூட்டி இதை நாங்க நாசமாக்குவோம் என்றிருந்தால் ஃபஅவாஹூஹும் ஸிகாரன் ஃபலம் யன்ஃபஉ பிஅன்ஃபுஸிஹிம் வலம் யன்ஃபஉ ஆபாஹும் கிபாரன். சுப்ஹானல்லாஹ். சின்ன காலத்தில் நீங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யல, பெரிசானதுக்கு பிறகு அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்யவும் இல்லை. எனவே ஒவ்வொரு வாப்பா, ஒவ்வொரு உம்மாவும்
பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் நாங்க முரப்பிகளாக இருக்கணும். நாங்க வெறுமனே முரப்பி. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ராயின்னு சொன்னா ஆடு மேய்க்கிற இடையே இருக்கிறான். இடையே யார் சொல்லுவோம்? ஆட்டுக்கு முன்னுக்கு போவானா பின்னுக்கு போவானா? பின்னுக்கா முன்னுக்கா? பின்னுக்கு போவாரு. நாங்க புள்ள பாதம் புள்ள பின்னுக்கு போனா முன்னுக்கு போகணுமா? நாங்க முன்னுக்கணும், நாங்க பெண்ணுக்கு கூடாது. நாங்க தொழுது காட்டுவோம், அவங்க தொழுவாங்க. நாங்க ஓதி காட்டுவோம், அவங்க ஓதுவாங்க. மதரசாக்கள்லையும் இதுதான் வரணும். உஸ்தாது ஆடு மேய்ச்சலால் இல்ல, பின்னுக்காளிந்து கொண்டு. புள்ளைகள் நாலு மணிக்கு தஹஜ்ஜத் கிளம்புறாங்களா, உஸ்தாது மாதிரி மூணரை கிளம்பி சப்புல நிக்கணும். எங்க சப்புல? பள்ளி சப்புல. மாணவனுக்கு வெட்டம் பிறக்கும், மாணவனுக்கு வெட்டம் பிறக்கும். இன்னைக்கு எங்கட ஹாலாத் எப்படி ஆவிச்சு மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களுடைய அந்த வணக்க ஸ்தலங்கள்ல போடுற பண மாதிரி நாலரை கிளம்பி சரியா போட்டுட்டு அவரும் சேர்ந்து தூக்கம். அது வேலை செய்து, மைக் வேலை செய்து. அது எங்கள்கிட்ட வந்து இப்ப அபுதாபில வைத்து பார்த்தா விளங்குது. என்ன கிங், கிங்குடைய கவரு ஜனாதா மௌத்தா அடக்கிக்குது. மஷா அல்லா அடக்க நெஞ்சிக்குது. டேப் ரெக்கார்ட போட்டுக்குது. 24 மணிக்கு அளவும் டேப் ரெக்கார்ட் வேலை செய்யுது. சூரா யாசின் ஓதுவாங்க, சூரா யாசின் ஓதுவாங்க. பைத்து பார்த்தா விளங்குது, பைத்து பார்த்தா பாக்கியது. 24 ஹவர் சூரா யாசின். எப்படி இருக்கும் கவரு? கபர் எப்படி இருக்கும்? அல்லாரதான் கேட்கும். இந்த வீண் வரையத்துக்கு அல்லாஹ் கண்டிப்பானா? இந்த இஸ்ராவுக்கு அல்லாஹ் கண்டிப்பானா? சுபஹானல்லாஹ். நாங்க யாருண்டா? நாங்க ராயி அல்ல, நாங்க காயிஜ். நாங்க ஆடு மேய்க்கக்கூடிய ஷபஸ் அல்ல. என்ன நாங்க எல்லாம் என்ன முன்னெச்சரிக்கக்கூடிய லீடர்ஸ். தொழுது காட்டுவோம், அவங்க தொழுவாங்க. ஒரு பண்ண வானம், ஒரு பண்ண வானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள சுன்னத்து தொழுகைக்கு அழைக்கல. தக்பீர் கட்டுறாங்க, அல்லாஹு அக்பர் ராவ் தொழுகிறாங்க. சஹாபாக்களுக்கு வெட்கம். ஒரு சஹாபி வந்து பின்னுக்கு நின்றார், அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இடது பக்கத்துல, இடது பக்கத்துல ஹதீஸ் அப்படியே வந்து புகாரி ரிவாயத்து. நபி தொழுகிறாங்க தஹஜ்ஜத்து, நிக்கிறாங்க இடது பக்கத்துல வந்து சொல்றாங்க, அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காதுக்கு தால பிடிச்ச அப்படியே தொடர்ந்து வலது பக்கம் வச்சாங்க. இமாமுடைய வலது பக்கத்தில் நிக்கணும், ஒரு ஆள் நிக்கிறேன் இருந்தால். நீங்க சொல்லுங்க, நான் பார்க்கிறேன் இல்ல. இந்த அநேகமான பெற்றோருடைய குணம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு மூணு நாள் பைக்கு வாங்க பாப்பங்க. சுபஹானல்லாஹ். நீங்க தொழப்பாங்க, எல்லாருக்கும் விருப்பம் என் மகன் முன் சப்புல தொழணும். நீங்க நீங்க அதை பத்தி கேட்கிற ரைட் உனக்கு இல்லை. அது ஏன் நான் பார்த்துக்கொள்றேன். யார் சொல்றது? யார் சொல்ற? அநேகமான வாப்பட ஹாலாக்கி படித்தான். இது புள்ள வளர்க்கிற முறை அல்ல, இது ரோல் மாடல் அல்ல. புள்ளக்கு ரோல் மாடல் வாப்பா, புள்ளக்கு ரோல் மாடல் உம்மா. இதுக்கு சொல்றது நேட்டிவ் தர்பியத். இது நேட்டிவ் நேச்சரிங். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு சும்மா வரும் அப்படியே. அதனாலதான் இஸ்லாம் சொல்லிக்குது, உம்மா வாப்பாட கையிலத்தான் புள்ளையினுடைய மார்க்கம் இருக்குது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானீஹி வயுனஸ்ஸிரானீஹி வயுமஜ்ஜிஸானீஹி. இது நல்லா வளைக்கும். இது பேசிக் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தான். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைந்தையும் இஸ்லாத்தில் தான் பிறக்குது. ஆனா என்ன செய்யறாங்க என்றால், அந்த பிள்ளையோட உம்மா வாப்பா தான் அந்த பிள்ளைய காபிர்களாக, முஸ்லிகீங்களாக, நெருப்பு உணங்கியாக மாற்றுறாங்க. இது ஒரு முக்கியமான தன்மை. நான் நேற்று விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ஒரு புள்ள கிடைச்சால் அந்த பிள்ளையோட காதல வாங்க சொல்றது போல, ஏழாவது நாள் அக்கீகா கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அக்கீகா. அக்கீகான்றது ஒரு சுன்னத்தான கடமை. ஆனா யா வச்சுக்கோங்க, கொடுக்கிறதுக்கு நிபந்தனை இருக்கு. அக்கீகா சுன்னத், அக்கீகா சுன்னத். கடனாளிக்கு சுன்னத் இல்லை.
உங்களுக்கு கடன் இருக்குது, கடனை கொடுங்க. ஒரு லட்சம் ரூபாய் கடன், 10,000 ரூபாய் வருது அக்கைக்கா கொடுக்கறதுக்கு, கடனை 1,10,000 ரூபாய் வாணம். என்ன செய்யுங்கோ, கடனை கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து கடனை 90,000 ரூபாய்க்கோங்க. சுண்ண கடனை கொடுக்காத நிலையில மௌத்தானால் ரூஹு பேச்சு சேர மாட்டான், வானலோகத்தை நிற்கும் ரூஹ். இடையில அக்கீட்டா கொடுக்காம மௌத்தானா பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல. இன்னைக்கு உம்மத்திட்ட பழக்கம் என்னண்டா, சில இபாதத்துகளை செய்யறதுக்கு மக்கள் கடன் பட்டு சரி செஞ்சு முடிச்சோம். விருந்து கொடுக்கணுமா இல்ல, விருந்து கொடுக்கறதுக்கு அப்படித்தான் சட்டம். வலிமா கொடுக்காம தான் சட்டம், வலிமா கொடுக்கணும். மகர் தொகையை கொடுக்கறதுக்கு சரி, மகர் கொடுக்கணும், கல்யாணம் முடிக்கணும், சரி அதுக்கு செஞ்சு கொள்ளும். வாழ்க்கையில பழகிக்கோங்க, அகீக்கா என்றது ஒரு ஆம்புல பிள்ளைக்கு ரெண்டாடு, ஒரு பொம்புள பிள்ளைக்கு ஒரு ஆடு கொடுக்கிறது சுன்னத். ஆம்புல பிள்ளைக்கு ஒரு ஆடு தான் கொடுக்க வசதிக்குது, தாராளமா கொடுங்க, பிரச்சனை இல்ல. ஒன்றை கொடுத்து ஒன்றை கொடுங்க, இப்ப பிறகு ரெண்டாவது கொடுப்போம், சரி ஒன்றை கொடுத்தாலும் போதும், பிரச்சனை இல்ல. ஆனா ரெண்டு சுன்னத், ஒன்றை கொடுத்தாலும் சுன்னத் நிறைவேறும். இது எப்படி கொடுக்கணும்? இந்த உம்மத்தின் ஒரு பழக்கம் வந்திருக்குது, உம்மத் எல்லாத்திலையும் பார்க்கறது லேசி. என்ன செய்யறது? லேசி. என்ன லேசி? புள்ள கிடைச்சிக்குது, உடனே ஒரு மதரசா நம்பர் தெரியும், அடிச்சிட ஏழண்டைக்கு ரெண்டு ஆடு எடுத்துடுங்க, பில்ல மட்டும் அனுப்பிடுங்க வீட்டுக்கு. என்ன அனுப்பிடுங்க? பில்ல வீட்டுக்கு அனுப்பிடுங்க, பில்ல ஆபீஸுக்கு அனுப்பிடுங்க, இல்லாட்டி அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணுங்க, நான் காசை போட்டு விட்டுறேன். இது அகீக்காவா? இதுக்கு பேர் அகீக்காவாங்க? மதரசாவுக்கு கொடுக்க வானம் என்று சொல்லலீங்க. அகீக்கான்றது வெறுமனே சல்லி கொடுக்கறதல்ல, வெறுமனே ஆடருக்கிறதல்ல, அது ஒரு இபாதத், அது ஒரு இபாதத். எப்படி இபாதத்? ஆடு அறுத்து ஆடு கொன்றோணும், ஆடு அறுக்கப்படணும், இபாதத் நினைச்சு அறுக்கணும் நீங்க. ரெண்டாவது என்ன? அந்த ஆட்டுடைய முள் உடைக்கப்படாது, அந்த ஆடு சும்மா அறுத்து பங்குடுறது இல்லை, அது சமைக்கப்படணும். எப்படி சமைச்சோணும்? சமைச்சி நீங்க வளமையா சமைச்சு சமைச்சி கொஞ்சம் இனிப்பு பண்டத்தை தூக்கி அதை போடுங்க. இது ஒரு தஃபாவுலன், அதற்கு நாங்க தமிழ்ல சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு வார்த்தை, அல்லாஹ் இந்த இனிப்ப இந்த பண்டத்தை இனிக்க வைத்தது போல இந்த புள்ளேட அகலாக்கையும் இனிக்க வைப்பாயாக. அந்த இறைச்சி என்ன செய்யுங்கடா? ஆக்கி பிச்சுவீங்க, அப்படியே முள்ளு முள்ளா கலத்துவீங்க. கலத்தி என்ன செய்யுங்கடா? கறி அனுப்புறீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும், சமைச்ச கறி அனுப்புறீங்க பக்கத்து வீடுகளுக்கு. ஒரு இபாதத்தை செய்யறதுக்கு ஒரு முறை காண்பிக்கப்பட்டிருக்குது, அந்த முறையில அந்த இபாதத்தை செய்ய பாருங்க. அந்த முறை சும்மா என்ன செய்யவாரம் காசு கொடுத்துட்டோம், விஷயம் முடிஞ்சு. இன்னைக்கு உதுஹியாவ படித்தான், உதுஹியாவ படித்தான். உதுஹியாவில வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொல்றாங்க, அன்னை ஃபாத்திமாவை பார்த்து, கூமி லி உதுஹியத்திக், உன்ட உதுஹியாவுக்கு நீ எலும்பி நில்லுவா, அப்பமா உன்ட ஆடறுக்கப்பட்ட எலும்பி நில்லு, உனக்கு அறுக்கேடா, அறுக்கிற பிராணிக்கு பக்கத்தில் நின்று கொங்க, எலும்பி நில்லுங்கோ, ஏன் குர்பான் அறுக்கப்படுகிறது. அன்றைக்கு உள்ள அமல் உங்க கையால் ஒத்தம் ஓட்டப்படணும். இன்னைக்கு அமல் என்ன தெரியுமா? சரி குர்பான் கொடுப்போம், அதுக்கும் இருக்குது மாஷா அல்லாஹ் மதரசாக்கள் பள்ளி வாசல்கள் கொடுத்தா கொடுத்துரு. மதரத்தில் உங்களுக்கு எத்தனை பார்சல் வேணும்? ஒன்றும் தேவையில்லை, வானம் இல்ல, அது வானம் என்று செல்ற கறி அல்ல, அது அது ஊட்டில கொண்டு பரக்கத்துக்கு வச்சிட கறி. அது ஜம்ஜம் தண்ணிய நாங்க வீட்டில் வைக்கிறது போல சில அரபு நாடுகள் என்ன செய்வாங்க சொன்னால், எஸ்பெஷலி சுதான்ல நான் பார்த்திருக்கிறேன், அந்த குர்பான் இறைச்சி ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்ல கொடுக்கிற இறைச்ச அப்படியே காய்ச்சி வச்சுவாங்க. காய்ச்சி அந்த காய்ச்சி என்ன செய்வாங்க சொன்னா, விருந்தாளி வந்தால் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு நாங்க ஈச்சப்பழம் வைக்கிறது போல அந்த இறைச்சத்தை முந்தி வைப்பாங்க, ஒரு துண்டு இறைச்சி. சுன்னத்தின் செல்லல்ல, நான் ஒரு பழக்கம் என்று சொல்றது. அதனாலதான் சரியாத்து சொல்லிக்குது, நீங்க கொடுக்கிற குர்பான்ல சரியா 1/3, எத்தனை தேர்ட்? முழு இறைச்சி முழு குர்பானும் அல்ல, மூணில் ஒன்றை நீங்க எடுத்து சேவிங்ல வச்சுக்கோங்க, உங்களோட யூஸுக்கு வச்சுக்கோங்க. அதை டின்ல அடைச்சோ மேலும், அதை சுடோ மேலும், அதை பிரிட்ஜ்ல வைக்கோ மேலும், அதை பாதுகாக்கோ மேலும், எப்படி பாதுகாக்கலுமோ அப்படி அதை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அக்கையுக்காவுடைய இறைச்சி சமைச்சு பங்குடுங்க.
எனவே அக்ரீகாண்டத்து நல்ல அவளை கொங்கோ, இது நாங்க செய்யக்கூடிய இபாதத்து, இது சல்லிய கொடுத்துன்ற இபாதத்தல்ல. அப்ப இன்னும் ஒன்றிக்குது மக்கள் அதுல எல்லாம் இருவாங்க. ஒரு கூட்டம் போய் தான் ஒன்றும் செய்யல, சல்லிய கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு கூட்டம் அக்ரீகாண்ட பேர்ல அட்டகாசம் செய்யறாங்க. என்ன பேர் அதுக்கு? என்ன என்ன பங்கன் நேமிங் செரமனியா? மாஷா அல்லாஹ். அதுக்கு என்ன சரி, இப்ப பயான் கூப்பிடுறாங்க. இப்ப அதுக்கு என்ன பயா? நிக்கா பயா முடிஞ்சு, கபிரஸ்தான்ல பயா முடிஞ்சு, வேற என்ன எல்லா பயா முடிஞ்சு, இப்ப புள்ளேட ஏழண்டைக்கு பேர் போட்டுற பயான் இல்ல. அப்படி சாப்பாடு உண்டே இல்ல, இல்லாதத்த உருவாக்கவும் வேணும், இல்லாத உண்ட உருவாக்கவும் வேணும். இப்படித்தான் பிதாத்துகள் உலகத்தில் உருவாகிறது. இன்னைக்கு நீங்க சும் உருவாக்கி மாஷா அல்லாஹ், அது காடடிச்சு புள்ளக்கு உடுப்பு தச்சு என்ன செய்ய வேண்டிய கூத்தெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த கும்பத்தில் மார்க்கத்துக்கு ஸ்லாத்துக்கு நேத்து தான் வந்த மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள். ரொம்ப கவனம், இஸ்லாத்தில் இல்லாத எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் ஃபங்க்ஷனாக செய்ய வாடம். பர்த்டே கொண்டாட்டம் சுபஹானல்லாஹ், சர்வசாதாரண முஸ்லிம்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணம். ரொம்ப கொஞ்சம் இந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அக்ரீகாவுடைய சாப்பாடு இறைச்சி பங்குடுறது. சரி, ஒருத்தர் கேட்கிறாரு, அன்னைக்கு நாங்கள் ஆர்டர் சமைச்சோம், என் மாமி வந்திருக்கிறா, என் மாமா வந்திருக்கிறா, ஏதோ கொஞ்சம் ஃபேமிலி வந்திருக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் வந்திருக்கிறாங்க, ஒரு நாள் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. பிரச்சனை இல்லை, குத்தமில்ல. குடும்பத்தை கூப்பிட்டு பக்கத்து காராக்களை கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடு சர்வ் பண்றீங்க, குத்தமான காரியம் அல்ல. அதை நீங்க ஒரு ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணி இப்படி ஒன்று இருக்குது இல்ல. இந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லதற்கும் அமைச்சிய தௌஃபிக் செய்வானா. இந்த அடுத்த இந்தக்குள்ள டாபிக் வந்து மூணு தலையங்கள் இன்றைக்கு இருக்குது. அதுல ஒன்று தான் வாப்பக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், என்ன ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது தலையங்கம் எங்கட வேலையையும் எங்கட குடும்பத்தையும் நாங்க எப்படி மேனேஜ் பண்ணணும். இந்த உம்மத்துக்குள்ள பிகஸ்ட் ப்ராப்ளம் அது, வேலையும் வேலையும் குடும்பமும். சிலாக்களுக்கு சிலாக்களுடைய குடும்பம் தெரியா, ஏன் அவங்க பொறையில்ல, அவங்க பொறையில்ல. மனைவி மாப்பிள்ளைய பார்த்ததை விட கூட பார்த்து போஸ்ட்மேன் தான் பார்த்திருப்பான். யார யாரங்க போஸ்ட்மேன் தான் கூட பார்த்தீவே, அவர் தான் அனுப்புற டிராஃப்ட் கொண்டார், அவர் தானே யாரு? இது ஹாலத். மூணாவது, எல்லாருக்கும் உள்ள ஒரு நோய், ஒரு டென்ஷன், குழந்தைகளுடைய ஃபியூச்சர். எங்கட பிள்ளையோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதுக்கு நாங்க என்ன செய்யணும். முதலாவது விஷயம், பிள்ளைகளுக்கும் வாப்பக்கும் இடையில் உள்ள தொடர்பு. இன்றைக்கு உள்ள தொடர்பு எப்படி தெரியுமா? இன்றைக்குள்ள தொடர்பு நான் கொஞ்சம் சொல்லுவோமே, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஓபனா பேசுறேன். இன்றைக்குள்ள தொடர்பு என்னன்னு சொன்னா, வாப்பக்கும் மகனுக்கும், வாப்பக்கும் மகனுக்கும் ஒரு மகனை கூப்பிட்டு உங்களோட வாப்பா யாரு, வாப்பாண்ட அர்த்தம் என்ன, அந்த டிக்ஷனரியில வாப்பக்கு என்ன நீங்க எழுதுவீங்கன்னு கேட்டு அவர் சொல்லுவாரு, அவர் பைனான்சியல் சப்போர்ட்டர். பாப்பா என்ன அர்த்தம், பாப்பா என்ன அர்த்தம், பைனான்சியல் சப்போர்ட் அல்லது எங்க பைனான்சியல் ஹப், எங்க சென்ட்ரல் பேங்க் மாதிரி, எங்க சென்ட்ரல் பேங்க் மாதிரி அல்லது ஏடிஎம் மெஷின். பாப்பா யாருங்க, ஏடிஎம் மெஷின். ஒரு புள்ள வாப்பாண்டாலே அங்கே வர்றது காசின்னு தான் அர்த்தம், சும்மா வாப்பாண்டில்ல. இது புள்ளேட மிஸ்டேக் அல்ல, வாப்பட மிஸ்டேக். இது புள்ளேட மிஸ்டேக் அல்ல, வாப்பட மிஸ்டேக். அதனால தான் நான் சொல்றேன், எண்டக்கு மகன் சம்பாதிக்க ஆரம்பிப்பானோ அன்றைக்கு முதலாவது தலாக் சொல்ற வாப்பவத்தன், முதலாவது தலாக். அதுக்கு பிறகு மகனை பத்தி வாப்பேதையாலும் செய்தி கேட்கணும், உம்மாட தான் கேட்கணும். மகன் பேசினாரா, என்ன சொன்னாரா, எப்ப வராராம், யார்கிட்ட கேட்கணும், மனைவி. இது எல்லாருக்கும் உள்ளதா,
நான் ஓபனா பேசுறேன். ஏன் காரணம் என்றால், என்னைக்கு இவன் சம்பாதிப்பானோ அன்றைக்கு சொல்லுவான், ஐ நோ நீ நோமோ, இதுக்கு பிறகு நீங்க தேவையில்லை, நீங்க தேவையில்லை. எத்தனையோ வாப்பமார் இதை ரியலைஸ் பண்றாங்க இப்ப. இன்னைக்கு எத்தனையோ வாப்பமார் இதை ஃபீல் பண்றாங்க. மகண்ட கல்யாணத்துக்குரிய டேட்ட வாப்பத்து முடிவு செய்யலா, அதை கூட பேசுற வாப்பவோடே. ஏண்டா இவர் லைஃப் முழுக்க வாழ்க்கை முழுக்க எதையுமே ப்ரொவைட் பண்ணல, சல்லிய மட்டும்தான் கொடுத்தாரு. சல்லி யூனிவர்சிட்டி ஃபீ வேணுமா கட்டுறேன், ஷூ வாங்கணுமா வாங்கித்தாரு, ஸ்கூல் ஃபீயா வாங்கி கட்டுறேன். சல்லி தேவைன்னா கேளு, வேறொன்றும் கேட்டு வராது. டியூஷன் கிளாஸ் பள்ளி மதரசா ஹசரத் காசி கொடுக்கும். ஒரு நாளும் லைஃப்ல என்ன வாப்ப ஓதுவாய் கொண்டு வாப்பன் குர்ஆன ஓதி காட்டு, என்ன ஓதிக்கிறாய் கொண்டு வாப்போம் இதை வாசி பார்ப்போம், என்ன படிச்சிருக்கிறாய் சரியா பிள்ளையா மாறு பார்ப்போம். மகன் என்ன செய்யறாரு, மதுசா போறாரு, அதெல்லாம் நான் அலட்டி கொள்றேன், யாரு சொல்றது, அதெல்லாம் நான் அலட்டி கொள்றேன். சினாக்கருடைய வாப்ப யார் தெரியுமா, ஆட்டா டிரைவர், யாரு ஆட்டா டிரைவர், டிரைவர் எல்லாம் கழிச்சிட, எல்லாம் கழிச்சிட அவர் அட்வைஸ் பண்ற யாரு, இது காமன். வாழ்க்கையில நல்லா யாமச்சுக்கோங்க, நீங்க ஒரு பைனான்சியல் ஹப்பாக ஒரு ஏடிஎம் மஷினாக நீங்க இருப்பீங்க இருந்தால் வாழ்க்கையில கஷ்டப்படுவீங்க. உங்களோட புள்ளவங்களுக்கு வாப்பாண்டும் சல்லி இருக்கும் வரைக்கும் தான், என்னைக்கு சல்லி இல்லையோ அன்றைக்கு உங்களுக்கு பக்கம் திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் கொல்பீட்டில் ஜும்மா வந்தேன், ஜும்மாலே சொன்னீங்க, இன்னைக்கு வந்து வாப்பாட்ட கேட்டா வாப்பா பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கற கிஃப்ட், நான் நாளை தான் பேசுறேன் ஞாபகப்படுத்துறேன், கிஃப்ட் கொடுக்கிறாரு. இன்னைக்கு அநேகமான வாப்பா 99.99% எப்படி கொடுக்கறாங்க தெரியுமா, லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு. ஏண்ட மவுத்துக்கு பிறகு உனக்கு, ஏண்ட மவுத்துக்கு பிறகு உனக்கு பாப்ப கொடுக்கறது, நான் மவுத்தானா நீ எடுத்துக்கோ. இப்ப நாலு வாப்பா நாலு மகன்மார் பாப்பா பணிய போட்டா விஷயம் முடிச்சு. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் சூரத்துல் பக்கரா என்ற சம்பவம் இருக்குது, பக்கரா என்ற சம்பவம் வர காரணமே இதுதான். சொத்துக்காக வேண்டி வாப்பாவ சாட்சமா கொண்டார், இது மிச்சம் கிட்ட தூரத்தில் இல்லையெல்லாம், இது சமூகத்தில் நடக்கலுமா நடக்கலும் இம்பாசிபிள். இடகத்தை வந்து ஒரு ஆள் சாப்பாடு போனார், ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல பேசிட்டு அவர் வந்து மன வருத்தத்தோட சொல்றாரு, ஹஜ்ரத் நான் ஒரு மல்டி ரிலிஜன் கல்ச்சரல் இருந்த ஒரு ஃபங்க்ஷனை போயிட்டு வாரேன். இப்ப ரெண்டு லாயர் மாதிரி பேசிக் கொள்றாங்க, ஒரு லாயர் யாருன்னா வாப்பட லாயர், மத்த லாயர் மகண்ட லாயர். அந்த ரெண்டு லாயரும் பேசிக் கொள்றாங்களாம், நாலண்டைக்கு இந்த கேஸ் டேட் எடுப்போமேனா, நாலண்டைக்கு இந்த கேஸ் டேட் எடுப்போம் என யாரு சொல்றாங்க, இது லாயர் மார் ரெண்டு பேர் நன் முஸ்லிம்ஸ், வாப்பா மகன் ரெண்டு பேரும் முஸ்லிம்ஸ். வாப்பா இந்த பள்ளியில சுபோ தொழுவாரு, மகன் அந்த பள்ளியில் சுபோ தொழுவாரு. இது இது ஃபேக்ட், இது உண்மை. அநேகமான வாப்ப கொடுக்கிறது எப்படி சொன்னா லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு. அப்ப வந்து வாப்பாட சொன்னா ஒரு நிகழ்ச்சியில வச்சு அப்படி கொடுக்கல, நீங்க சொந்தமா எழுதி கொடுங்க சொல்லி அவருக்கு சொல்லி பண்ணிட்டு எடுத்தோன்னு சொன்னாரு. அதுல கொடுத்தா பேய்த்திருவானுங்களே, கொடுத்தா இங்க இருக்க மாட்டான். இங்க லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு எழுதினால தான் எங்களோட கொட்டி கொண்டிருக்கிறான். இப்ப யாரு
மகன் ஒட்டிக்கொண்டிருக்கிற எப்ப சரி உனக்கு தான் நெருங்கி கொடுத்தா அவர் விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாரு. யாரு சொல்ற இது? வாப்ப சொல்ற. இந்த அநேகமான வாப்பமாறு சொத்தை கொடுக்க காரணம் தான் அப்படி. அநேகமான வாப்பமாறு சொத்து கொடுக்க அப்படி கொடுக்க காரணம் அவங்களுக்கு தெரியும். இல்லவன் கொடுத்தா பேசிடுவான், இப்படி வச்சுக்கொண்டாத்தான் எங்களோட இருப்பான். இதுக்கு கணிச்சு கொண்டிருக்கிறான். எனவே வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, எங்கட உங்களோட பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய உறவு இருக்குது. இது சல்லி தொடர்பு மட்டுமல்ல, இது வந்து பெரிய தொடர்பு. இதுல ஒன்று மிக முக்கியமான ஒன்று தான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்க எவ்வளவு தான் பிஸியான ஆளாக இருந்தாலும் எங்க எல்லார விடவும் பிஸியானவர் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எவ்வளவு பிஸியாயிருக்கேன், இல்ல நான் மூணு கம்பெனிக்கு சிஇஓ அப்பா, நான் மூணு கம்பெனிக்கு சேர்மன், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது கண்ட்ரிபியூஷன் தெரியுமா? முதலாவது கண்ட்ரிபியூஷன் வந்துட்டு உங்களோட நேரம் உங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்களோட நேரம் உங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கப்படணும். இது டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்? இது என்ன குடும்பத்துக்குரிய கிழமை நாள், இது என்ன குடும்பத்துக்குரிய அவர்ஸ். கிழமையில ஒரு நாள் குடும்பத்துக்கு மொபைல் போன் இல்ல, ஒரு நாள் குடும்பத்தோட ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்கு அளவோ ரெண்டு மணிக்கு அளவோ டைம் குடும்பத்துக்கு, ஒரு மீல்ஸ் பிள்ளைகளுடைய குடும்பத்தோட ஒரு சாப்பாடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கு நபியாக வந்திருக்கிறாங்க, கடைசியாக பிறக்கக்கூடிய மனிதனுக்கும் அவங்க தான் நபியாக இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உங்களோட பொறுப்பு ஆலமீன் அகிலத்தாருடைய பொறுப்பு, உலகத்தில் கடைசியாக வரக்கூடிய மனிதனை பத்தி நீங்க சிந்திக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியினுடைய கவலை எப்படிப்பட்ட கவலை தெரியுமா? ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், இவங்க முஃமீன்களாக மாட்டாங்கன்னு சொல்லி தன்னை மௌத்தாக்கிக் கொள்ள போறான். அந்த அளவுக்கு கவலை. அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களோட குடும்பத்துக்கு நீங்க நேரம் கொடுங்கோ, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க நேரம் கொடுங்கோ. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு நீங்க யாரும் பேச்சு கதவை தட்டவானம், வீட்டு கதவுக்கு வெளியே எதிர்பார்த்து நில்லுங்க வெளியே வரும் வரைக்கும். வலவு அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். நீங்க பேச்சு நக்கடு கதவை தட்டவானம். நீங்க நபி, உங்களுக்கு உலகத்திலே பொறுப்பீங்க, வீட்டுக்குள்ளீங்க இல்ல, அவரும் வீட்டுக்கு நேரம் கொடுக்கணும், அவருடைய மனைவிக்கு நேரம் அவரும் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நேரம் கொடுத்தாங்கிருக்கிறோம், நாங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், நாங்க ஜமாத்துல போறோம், நாங்க ஹஜ்ஜுக்கு போறோம், நாங்க பிசினஸ்ல போறோம். எங்கட நார்மலா இஸ்லாத்துல ஒரு முஸ்லீமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு புள்ளைய முடிச்சிருந்தா, நாங்க ஒரு சில்லா போனா அவட உமா விட்டு வச்சிருவா, நாங்க ஒரு 10 days போனா அந்த அந்த பொம்பளைய பாக்குறதுக்கு அவட ஃபேமிலி எல்லாம் வருவாங்க, நாங்க ஹஜ்ஜுக்கு போனா அவ என்ன செய்வா, அவட வீட்டுக்கு போயிடுவா, எல்லாம் நடக்கும். ஒரு ரிவர்ஸ், இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிச்சோம், அவ நான் கல்யாணம் முடிச்சு நான் இருக்கிறேன், நான் ஒரு மாசம் ஹஜ்ஜுக்கு போனா அவ என்ன செய்வா, நான் ஒரு 10 நாள் ஏத்துக்கா பள்ளி போயிட்டு, 10 நாள் ஏத்துக்கா பள்ளிக்கு, கடைசி 10 நாள் ஏத்துக்கா இருக்க போறேன் பள்ளிக்கு போயிட்டு, அவ என்ன செய்வா? இப்ப 10 நாள் ஒரு வீட்டுக்கு 4 சுகருக்கு ஒரு பொம்புல அந்த பக்கம் சுகரு இந்த பக்கம் சுகரு, இப்படி இருந்தா இப்படி மென்டல் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா பின்த் ஹுயய் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்துக்குள்ள வந்த பொம்புல, கன்வெர்ட் ரிவர்ஸ்ல வந்த பொம்புல, அந்த பொம்புலைய கல்யாணம் முடிச்சாங்க, இஹ்திகாவுக்கு போனாங்க 10 நாள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க எல்லாரும் அவங்க உம்மா வாப்பட வீட்டுக்கு பேசிடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு பேசிடுவாங்க. இந்த பொம்புளைக்கு யாரும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இந்த பிள்ளை இந்த பெண்ணை பள்ளிக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசிக் கொண்டிருப்பாங்க.
لا تستعجلي فإني أستودعك إلى البيت. முதலாவது கண்டிஷன், முதலாவது ரிலேஷன்ஷிப் பில்ட் அப் பண்றதுக்கு என் குடும்பத்துக்கு நேரம் கொடுங்கோ, குடும்பத்துக்கு நேரம் கொடுங்கோ. அல்லாஹ் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்கட குடும்பத்துள்ளுக்கு எங்கட பிசினஸ் போன நாங்க ஆஃப் பண்ணிடுவோம். நோ கம்யூனிகேஷன் வித் த வேர்ல்ட், உலகத்தோட தொடர்பாடல் இல்ல, குடும்பத்தோட தொடர்பு இல்ல. மனைவியோட பிள்ளைகளோட மனிதனுக்கு ரெண்டு வேலை செய்யலாம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரெண்டு உள்ள வைக்கல, ஒரு உள்ள தான் நினைக்கிறேன். ரெண்டு காதால கேட்டாலும் ஒன்றுக்கு தான் பேசும். இந்த காதால் ஒன்று, இந்த காதல் ஒன்று கேட்கலாம். கேட்கக்குள்ள முழு கவனத்தோட கேட்கணும். இது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது, குடும்பத்துக்கு பழகக்குள்ள ஒரு நாளும் ஞாபகத்துக்கோங்க, மனைவிய பார்க்கக்குள்ள இதே மனைவின்னு மட்டும் பார்க்க வாடும். உங்களோட மனைவி மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைட யாரு உம்மா, உங்களோட பிள்ளைட உம்மா, உங்களோட பிள்ளைட உம்மா. மனைவி என்று மட்டும் பார்த்தா உங்களோட உள்ளத்தில் எப்பயும் வரும் டூ டோன்ட், டூ டோன்ட், செய்யாதே, இது வரும். மனைவி மட்டும் பார்த்தா இல்ல, இவருக்கு பின்னாலே அஞ்சு பேர் இருக்கிறாங்க, பாப்பா முடியும் மாறு, நாளைக்கு எதிர்கட்சியான என்ன செஞ்சிருவா, யாரு வச்சிருவா, யாரு வெத்தி, அவதான் வச்சிருவா. வாப்ப வெளியே, இந்த கட்சியோ வாப்ப மாறி இருக்கிறாங்க வெளியே, சும்மா இருக்கிற வீட்டுல வாப்பாண்டு பேருக்கு எந்த பவரும் இல்ல. அநேகமானவங்க ஒரு சும்மா சொல்ற கணக்கு, அநேகமானவங்க கல்யாணம் செய்வாங்க. கல்யாணத்தை பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கும், கல்யாணத்தை பார்த்தா மியூசிக் இருக்கும், கல்யாணத்தை பார்த்தா அங்க கச்சேரி இருக்கும், கல்யாணத்தை பார்த்தா எல்லா அனாச்சாரம் இருக்கும். இவன் வீட்டுலயா, இவரா, இந்த ரெஸ்டின் வீட்டுல, இந்த இவர் இப்படிப்பட்ட ஹாஜியார் வீட்டுலயா சொல்லுவாங்க, இவர் ஹாஜியாரு தான், இவர் சிங்கம் ரோட்டில் வீட்டுக்குள்ள போன ஆம மாதிரி, இவர் வீட்டுக்குள்ள பவர் இல்ல. ஏண்டா வீட்டுக்குள்ள எதிர்கட்சி வெரி ஸ்ட்ராங், அப்போசிஷன் லீடர் வந்து வெரி ஸ்ட்ராங், எல்லாரையும் கன்வர்சம் வைத்துக் கொண்டிருக்கிற. உமர் மௌலானா பயான்ல ஒரே சொல்லுவாரு, இந்த நிலையை மட்டும் வீட்டுக்குள்ள உருவாக்கினா நீங்க வெளியே உங்களோட கவர்மெண்ட் கவுண்டிடும், உங்களோட கவர்மெண்ட் கவுண்டிடும். நீங்க சும்மா பைத்து என்ன செய்யணும், பபேனண்டு மாறி பைத்து சாப்பாடு போட்டு வச்சிருப்பாங்க, சிந்திட்டு என்ன செய்யணும், பேசாம படுத்தி வந்து லோனும் எல்லாம அங்க ஒன்றும் உங்களுக்கு பேசலாம், ஒன்றும் பேச அவங்க செல்றதான் நீங்க ஆடணும், அவங்க செல்றதான் நீங்க செய்யணும். எனவே ஒரு நாளும் மனைவிய மனைவி என்று மட்டும் பார்க்க வேணும், புள்ளைய பார்க்க வேணும் என்று புள்ளனு மட்டும் பார்க்க வேணும். நீங்க நினைச்சுக்கோங்க, இதே இந்த புள்ளனு மட்டும் பார்க்க வேணும். நான் வச்சுக்கோங்க, உமர் மௌலானா சொல்லுவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த புள்ளைய பாருங்க, எப்படி தெரியுமா, இவர் இந்த வீட்டு கேபினட்ல ஒரு மெம்பர், வீட்டுல கேபினட் அதுல மெம்பர் ஒருத்தர், இவர் இவருக்கு பவர் இருக்குது, இவருக்கு பவர் இருக்குது, எதையும் செய்யலும் வீட்டுள்ளுக்கு, வீட்டுள்ளுக்கு எதையும் செய்யலும். எத்தனையோ வீட்டுக்குள்ள கிடக்கிற கரப்ஷனின் காரணம் பிள்ளைகள், பிள்ளைகள் வீட்டுடைய ரகசியத்தை வெளியே போய் பேசுறாங்க. வாப்பக்கும் மகனுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்றது வெளியே தெரிஞ்சா வெளியில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இதை கேபிடலைஸ் பண்றதுக்கு கிட்டத்தில் கேஸ் நினைச்சது. வீட்டில் ஒரு களவு, பெரிய ஒரு களவு, களவு போனா களவு ஒன்று செயல பிடிக்கலாம். எப்படியோ ஆறு மாசம் ஏழு மாசத்தை பிறகு களவாகப்பட்டது, கடைசிக்கு கள்ளன் எல்லாம் கூப்பிட்டு கேட்டா, கள்ள குரூப்புக்கு லீடர் யார் தெரியுமா, ஹாஜியாண்ட மகன், ஹாஜியாண்ட மகன். ஏன் காரணம் இல்ல, இதெல்லாம் நடக்கும், கவுன்சிலிங் செஞ்சு பார்த்தா விளங்கும். காரணம் என்ன அடிச்சோம், காரணம் என்ன அடிச்சோம். எனவே குடும்பத்துக்கு நேரம் கொடுங்கோ,
மனைவியை மனைவின்னு மட்டும் பார்க்க வேணாம், எதிர்கட்சி தலைவின்னு பாருங்கோ, அவருடைய கையில பவர் இருக்குது, உங்களை அப்படியே வாய பொத்த வச்சேலும் நீங்க அப்படியே என்ன செய்யணும், சும்மைக்க வேண்டி வரும். எனவே தான் நாங்கள் சொல்றோம், ஊட்டுள்ளுக்கு எப்படி இருக்கணும், ஊட்டுள்ளுக்கு நிலம் எப்படி இருந்தா. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாப்பா ஊட்டுள்ளுக்குள்ள ஒவ்வொரு பொம்புல புள்ளையும் வாப்பட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஆகி போறோம். ஊட்டுக்குள்ள பொம்புல புள்ள யாரு, ஊட்டுக்குள்ள பொடியம்மாரெல்லாம் உம்மட யாரு, போய் என்ன அர்த்தம் அப்படின்னா. ஏன் இந்த வார்த்தையை நான் கையறிச்சுங்கோ, ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன், சொல்லிக்கலாம் நல்லா இருக்கணும் சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எத்தனையோ ரகசியங்களை மறைச்சுவாங்க, எத்தனையோ ரகசியங்கள் மறைஞ்சிக்கும் யாருக்கு மத்தியில, எந்தக்கு கவில் துணிக்கா சொல்லுவீங்களோ அதுக்கு பிறகு ரகசியம் எல்லாம் சீக்கிரம் தான். உங்களோட சேவர்ல எந்த ஒரு இதுவும் அங்க போக மாட்டோம், அவர்கிட்ட நொண்டு இங்க வர மாட்டோம், எல்லாம் மறைச்சு கொள்வீங்க. அப்ப காலிக்கோட் தேவைப்படும். ஆனா உலகத்தில் கல்யாணம் முடிச்சா தான் காலிக்கோட் தேவை. எஃப்ஐஆர் வச்சாக்களுக்கு என்னதான் பேசுறாங்கன்னு தெரியா, பச்சை வெயில கடற்கரை ஓரத்தில் குடைய பிடிச்சு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன தப்பா பேசுறீங்க, அங்க எந்த ஒன்றுமே ரகசியம் இல்லை, எல்லாம் ஓபனா பேசுறாங்க. இதே நிலைமையை உருவாக்குங்கோ மகளுக்கும் வாப்பத்தும் இடையில. மகள் செல்லோன வாப்பாட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளோட இது, நான் அவரை முடிச்சா நல்ல முண்டு நினைச்சிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன, யார்ட்ட கேட்கறது, வாப்பாட்ட இல்ல பாய் ஃப்ரெண்ட கேட்கிற மாதிரி கேட்கணும், கேட்கணும். அப்ப சொல்றாரு, இல்ல இங்க வா செய்யாதே, உனக்கு ஒத்து வராது, இதுல மிச்சம் விலகி நினைக்குது. யார் சொல்வார், நாங்க முதலாவதே போட்டியில் ஒரு ஃபயர்வால், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாத, என்ன நான் சொல்றத நீ செய், நான் சொல்றத நீ செய். அந்த காலம் பெய்த்து வாப்பா, அந்த காலம் பெய்த்தது. இப்ப ஷேரிங் தான், இப்ப ஷேரிங் தான். வாப்பமார் நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த விஷயத்தை, நீங்க இப்படி போனீங்கன்னா புள்ள காசுரா பெய்த்திரும், புள்ள காவிரா பெய்த்திரும். நெகட்டிவா பேசி பழகவே வேணாம், பாசிட்டிவா பேசி பழகுங்க. பேசுறதுக்கு இடத்தை கொடுங்க, பேச இடம் கொடுங்க. ஒரு புள்ள ஒரு மகன், அவனுக்கு விருப்பம் உம்மாவோட பேச்சு தொடர்ந்து பேசிடும், உம்மா பாசிட்டிவா கொடுக்கணும் பதில். அப்படியா பாப்பமே, என்ன என்ன வரப்போ, என்ன விஷயம், உனக்கு விருப்பம் இல்ல எங்களுக்கு விருப்பம் அப்பா, இது என்ன குறைக்குது, அதுக்கு போல திங்க் பண்ணணும். இது எப்படி உடச்சேடும், உடச்சேன்னு பார்க்க வேணாம், நல்லா இருந்தா செஞ்சு வைங்க. உடச்சுறதுக்குண்டே யோசிக்க வேணாம், நல்லா இருந்தா செஞ்சு வைங்க. இது பார்க்கறதே எப்படி சரி உடச்சோடும் இல்ல சரி, ஒரு ஓபன் எப்பேம் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளி மாறு மாறி இருக்கணும், கூட்டாளி மாறு மாறி. நான் ஒருக்கா சரியான சந்தோஷப்பட்டேன், கனடா போயிட்டு வந்தேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால. பங்கோத்தர் வர்த்த சொன்னாரு, ஒரு மேலே சகோதரர் சொன்னாரு, ஹசரத் மவளுக்கு வயசாச்சுது, யார் சரி இலங்கையில் இருந்தா பேசுகிறேன் சொல்லுங்களேன் எனக்கு, அதுக்கு நான் புரோக்கர் இல்லவாப்பா, இல்லைங்களா சொல்லுங்களேன். அப்ப நானும் சாயித் அந்த இடத்துக்கு அறிஞ்சு பெயர கூட்டாளி ஒருத்தர் அவட கடையில போயிட்டு உட்கார்ந்து இருந்தேன், அவரும் உட்கார்ந்து அவட வாப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் சொன்னேன், இப்படி ஒரு கேஸ் உண்டு, மலே ஃபேமிலி உண்டு, மலே உண்டத்தான் பாக்குறாங்க, ஏழமண்டா யாரும் சரி இருந்தா சொல்லுங்க சொல்லி. அவர் சொல்றாரு, வாப்ப சொல்ற மகனை பார்த்து நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கார பேசுறான் ஏழமண்டா சொல்லி. யார் சொல்றாரு, இப்ப யார்கிட்ட, மவன் சொல்ல நல்ல ஒரு மாப்பிள்ளை ஏழமண்டா பேசுன்னு சொல்லி. யாரு வாப்பான்னு நான் தான், யாரு சொல்ற, வாப்ப சொன்ன நான் ஏழமண்டா பேசித்தான் எனக்கு, ஏழமண்டா எனக்கு பேசித்தான். யாரு சொல்ற, என்ன என்ன குத்தம் இதுல சொல்லு பாபம், இதுல என்ன ரோங், இதுல என்ன தவறு. இப்படிப்பட்ட ஓபனா பேசக்கூடிய பழக்கம் ஒன்று, ஜோக்காக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு மத்தியில் எதுவுமே ரகசியம் நீக்க மாட்டாது. இன்றைக்கு அநேகமாக என்ன மன்னிச்சுக்கோ, நான் சொல்றேன், இது
கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல ரெண்டு கட்டம் இருக்குது. ஒன்று இருக்குது, மகளுக்கு வயசு வந்தா மகளோட கல்யாணத்தை வாபஸ் செஞ்சு வைக்கணும். கடமைதானே, வாஜிபுதானே, இதுல யாருக்கும் டவுட் இல்லையே. இதே மாதிரி இன்னமும் இருக்குது, வாப்பக்கு தேவைப்பட்டால் மகன் வாப்பட கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். இது வாஜிப். இதுக்கு எதிராக யார் சரி பேசினா அல்லாஹுடைய கலாமுக்கு, அல்லாஹுடைய நபியுடைய சுன்னாவுக்கு எதிராக பேசுறாங்க. உதாரணமா வச்சுக்கோங்க, மாப்பக்கு வயசு 55, உம்மக்கு வயசு 48, உம்ம மவுத் ஆகிட்டா, உம்ம மவுத், மகனுக்கு வயசு 22 இருப்ப, மாப்ப முடிச்சோனமா தேவையில்லையா? இந்த கட்டத்தில் வாப்ப நிக்காக செய்ய மாட்டாரு. வாப்ப சொல்ற தேவையில்லை என்று சொன்னாலும் மக்களுடைய பொறுப்பு வாப்பக்கு ஒரு நிக்காக செஞ்சு வைக்கிறது. கடமை இன்றைக்கு செஞ்சு வைக்கிறதல்ல, வாப்ப செய்யணும் என்று நினைச்சாலே எதிரியா மாறுற யாரு? பிள்ளைகள். இதுக்கு காரணம் அன்றைக்கு வாப்ப உருவாக்கிக் கொள்ளாத அந்த ரிலேஷன்ஷிப், உருவாக்கிக் கொள்ளாத ரிலேஷன்ஷிப். எதையும் தொடர்ந்து பேசுங்க, வீட்டுக்குள்ள தொடர்ந்து பேசுறதுக்குரிய என்வாயர்மெண்ட் உருவாக்குங்க. எதையுமே மறைச்ச வாடம், எதையுமே மறைச்ச வாடம். எந்தக்கு மறைச்சுவீங்களோ அன்றைக்கு காதிக்கோ தேவைப்படும், அன்றைக்கு தேடம்பியா தேவைப்படும். இது முதலாவது வரணும், நல்ல ஒரு அலாகத்து உருவாக்குங்க. ரெண்டாவது, வீட்டுக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், லீடர் வந்துட்டு, வாப்ப லீடர் தானே, வாப்ப யாரு, லீடர் தானே, லீடர் மிச்சம் பேசுவாரா மிச்சம் கேட்பாரா? சொல்லுங்க, சொல்லுங்களே வாப்பா, பின்னுக்கு கேட்கிறா பேசுறா? கேட்கிற. ஆனா எங்கட வாப்ப மாதிரி பேசுறாங்க தான், நீ கேளு. இல்ல நாங்க கேட்கணும், அல்லாஹ் எனக்கு நசீபா போடும். 50 வார்த்தை பேசினா 100 வார்த்தை கேட்கணும். ஆனா லீடர்ஷிப் புரோகிராம் சொல்றாங்க 99 வார்த்தை அவங்களோட இஷ்டா பேசினா நீங்க ஒரு வார்த்தை பேசணும். உள்ள செல்றத கேளுங்க, அவன் பேச்ச தட்டவானம், அவன் பேச்ச வெட்டவானம், அவன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவானம். பேசு, பேசு, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் பேசணும். அப்பதான் அடி மனசுல வெளியே வரும். இது பேசல வாப்பா யாரு, அவர் பேசுறாங்க. ஒரு நாள் செய்ய வரும், இது வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிய பார்த்து நீங்க நல்லா பேசுறாளா இருங்கன்னு சொல்லல, குல் உதுனு ஹைரின், நல்ல ஒரு காதா இருங்க. இது குர்ஆன் சூரத்து தௌபால வர ஆயத்து. குல் உதுனு ஹைரின், நல்ல ஒரு காதாக நீங்க மாறுங்க. இந்த காது நல்ல ஒரு காது, என்ன காது, நல்லா கேட்குது. ஹுத்பா ஓதுறது ஒரு ஹஜ்ரத்து தான், கீழுக்குள்ளாக்கள் முழு பேரும் கேட்கணும். ஒரு ஆளுடைய பேச்சு முழு பேரும் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க முழு பேரும் கேட்கிறாங்க. ஆனா பேசுறது கொஞ்சம், பேசுறது கொஞ்சம். வீட்டுக்குள்ள வர வேண்டிய பழக்கத்தில் உண்டு, நாங்க பேசுற பழக்கத்தை உருவாக்க கூடாது, கேட்கிற பழக்கம். ப்ராப்ளத்தை கேட்போம், சொல்யூஷனை கொடுப்போம். ஒரு ஆளுடைய ப்ராப்ளம் இருக்கும் மலைய போல, சொல்யூஷன் ஊசிய போல இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு ஊசிய போல. மகன் சொல்றார், எனக்கு அடிச்சான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், நாங்க இது செய்யணும் அது செய்யணும் இப்படி போட்டு பிளட்டுறாரு மறுபக்கத்துக்கு. இவர் சொன்னார், மன்னிச்சுட்டா என்னப்ப வரப்போகுது? ஒரு வார்த்தை. அவருடைய பிரச்சின மலை மாப்ப கொடுத்த சொல்யூஷன் என்ன? ஒரு ஊசி. மன்னிச்சு போட விஷயம் என்ன வரப்போகுது? வாப்பட பழக்கத்தில் வரோணம் கேட்கிறாள், புரபலத்தை கேட்கிறார், காது கொடுத்து கேட்கிறாள். சந்தர்ப்பங்கள் தேவைப்படும் பொழுது, சந்தர்ப்பங்கள் தேவைப்படும் பொழுது மகன் பேசுறாரு, சந்தர்ப்பம் வந்துச்சு, வசியத்து செய்யுங்க, நசியத்து செய்யுங்க.
பிள்ளைகளுக்கு நசீஹத் செய்யுங்க. இதுக்கு பேர் தாலீம். வீட்டு தாலீம் என்றாங்களே, வீட்டு தாலீம் என்றது வாப்ப பேசணும், பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்றாரு. ஹிவார் இன்றைக்கு சொல்றாங்க இன்டர்ஃபேத் டயலாக். எங்க வெட்டிக்கல்ல போய் பேசினா அதுக்கு சொல்றாங்க இன்டர்ஃபேத் டயலாக் சொல்லி. எங்கால போய் நாலு பேரு ஒரு ஹாமதர் ஒரு ஒரு கிறிஸ்டோ ஃபாதர் எல்லாம் போய் உட்கார்ந்து பேசுறது சொல்றாங்க நல்ல விஷயம் பண்றாங்க. ஆனா வாப்பா மகன் பேசினா, வாப்பா மகன் ரெண்டு பேர் சேர்ந்து பேசணும். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தந்த மகனுக்கு என்ன சொன்னாங்க புத்திமதி, சுபஹானல்லாஹ். ஒரு மகன் வாப்பட பேச்ச கேட்கிறாரு, வாப்பா புத்தி சொல்றாரு, வாப்பா புத்தி சொல்றாரு மகனுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ் கால லுக்மான் லிபனிஹி, லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகனுக்கு சொல்றாரு, மகனுக்கு புத்தி சொல்றாரு. என்ன புத்தி? சுபஹானல்லாஹ். இது ஒவ்வொருத்தரும் வாப்பா பலகோணம். சந்தர்ப்பம் வரும் பொழுது, சந்தர்ப்பம் உருவாகும் பொழுது மக்களுக்கு வாப்ப புத்தி சொல்லணும். காலால கேட்டாரு, பெரியசா சொன்னாரு, இப்படி இப்படி சொல்லு. வாப்ப சொல்ற மன்னிச்சு போடுவோம்னா, மன்னிச்சா என்ன கிடைக்கும்? மன்னிக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? மன்னிக்கிறத அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? மன்னிக்கிறது குர்ஆன்ல என்ன வந்திருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சாங்க, நாங்க மன்னிச்சா என்ன வரப்போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க, நாங்க மன்னிச்சா என்ன வரப்போகுது என்று சொல்லி வாப்ப மகனுக்கு புத்தி சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தந்த மக்களுக்கு சொன்ன புத்தியை பத்தி குர்ஆன் அழகாக சொல்றான். எப்படிப்பட்ட புத்திமதி! அல்லாஹு அக்பர், ஆச்சரியமான புத்திமதிகள். ஒன்று சொன்னாங்க வாப்ப மகனை பார்த்து, யா புனையல்லா துஷ்ரிக்பில்லாஹ், அன்பு மகனே அல்லாவுக்கு இணை வைக்காதே, அல்லாவுக்கு இணை வைக்காதே, அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய மக்களை நேசிக்க மாட்டான் சொல்லி போட்டு சொல்றாங்க. என்ன வருது லுக்மான் ஷேக்? அல்லாஹ் அக்பர். இன்ன ஷிர்க் லலுலுமுன் அஸீம். அன்பு மகனே, யா புனைய என்ற அன்பு மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே. இன்ன ஷிர்க் லலுலுமுன் அஸீம், ஷிர்க் என்றது ஆக பெரிய பாவம். மறுவா சொல்ற, யா புனைய என்னுடைய அன்பு மகனே, நீ செய்யக்கூடிய நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், அது வந்துட்டு ஒரு கடுகு மணி அளவு பிரமாணமாக இருந்தாலும். பாப்ப சொல்ற மகனு புத்திமதி, இன்னஹா நீ செய்யக்கூடிய நல்ல காரியம் அல்லது பாவமான காரியம், இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த், அது ஒரு பாறாங் கல்லுக்கு கீழே மறைந்திருந்தாலும், யத்தி பிஹல்லா, அல்லாஹ் அதை கொண்டு வைப்பான்னு காரியம் வச்சுக்கோ. சொல்லி போடுறது, ரியா புனையா அக்மிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, வஅமுரு பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு ஏறிக்கொண்டே இருப்பாயாக, பாவத்தை விட்டு நடந்து கொண்டே இருப்பாயாக. மறுபடியும் சொல்றாரு, வலா துஸ்ஸிர் ஹத்தக லின்நாஸ், மக்களோட பேசக்குள்ள சிரிச்ச முகத்தோட பேசப்பாரு. யார் சொல்ற புத்தி இது? யாருக்கு? மகனுக்கு. டயலாக், டயலாக். இந்த புத்திய பிளாக் போர்டில் போயிட்டு ஹதரத்தில் படித்த விளங்காது. இது வாப்ப சொல்லணும், வாப்ப பேசணும். ولا تصغر حدك للناس ولا تمشي في الارض مرحا, பூமிக்கு மேல நடக்கக்குள்ள கர்வம் பிடிச்சு நடக்காதே, கர்வம் பிடிச்சு நடக்காதே. وقصد في مشيت, உன் நடையில பேலன்ஸ் கடைபிடிச்சுக்கோ. சும்மா கோலமா நடக்கோமாதே, சும்மா நெஞ்ச முண்டு நடக்கோமாதே. وغضل من صوتك, பெரியார்களோட வயசுல மூத்தாக்களோட பேசக்குள்ள மெல்லிய குரல்ல பேசப்பாலே, சின்ன குரல்ல பேசப்பாரு. ஒரு மாப்பா மகனுக்கு சொல்ற புத்திமதி. மறுவ சென்னாரு, யா புனைய என்னுடைய அன்பு மகனே, ஜாலிசுல் உலமா, உலமாக்களுடைய சபையில இருந்து உட்காரப்பாரு, உலமாக்களுடைய சபையில் உட்காரப்பாரு. வஸாஹிபுஹும், அவர்களுடைய நெருக்கமா உட்காரு, பிரிக்வத்தி கொண்டு முட்டங்கால மடிச்சு உட்காரப்பாரு. ஒரு மாப்பா மகனுக்கு சொல்ற புத்திமதி. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட் குறிப்பிட போறேன். இன்னைக்கு இந்த நாட்டில் இல்லாத ஒன்று தான் என்ன மன்னிச்சு உங்களுக்கு சொல்றதுக்கு, யூத்துக்கு என்று சொல்லி எந்த ப்ரோக்ராம் எங்கேயுமே இல்ல. யூத் அப்படியே ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. யூத்துக்கு என்று சொல்லி எந்த கேம்பிங்கும் இல்ல, யூத்துக்கு என்று சொல்லி எந்த ப்ரோக்ராமும் இல்ல. ஆனா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா யூத் கெட்டு போயிட்டாங்க. இத பத்தி வாப்பமார் கவலைப்படுறாங்களும் இல்ல, பள்ளி ரஷ்டிமார் கவலைப்படுறாங்களும் இல்ல, ஊர்ல உள்ள பிரமுகர்கள் கவலைப்படுறாங்களும் இல்ல. எல்லாருடைய கம்ப்ளைண்ட் என்ன? யூத் கெட்டு போயிட்டாங்க.
நான் குறைஞ்ச பட்சம் சொல்றேன், ஒவ்வொரு பள்ளியிலையும் மாஸ்டருக்கு ரெண்டு புரோகிராம் யூத்துக்கு வைங்க, யூத்துக்கு சொல்லுங்க நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, நீங்க செய்யுங்க, உங்களோட கையில பவர் தாரோம். இது பள்ளி எங்கட மட்டுமல்ல, உங்களுடைய பள்ளி இன்னைக்கு அநேகமான பள்ளிகள்ல இருக்கிற ரஷ்டிமார பார்த்தா 60 தாண்டி நாற்பத்தாம், எத்தனை தாண்டி 60 தாண்டி நாற்பது. எந்த ஒரு ரஷ்டியும் ஒரு யூத்த வாலிபனை உட்கார வச்சு அவனை தலைவனாக மாத்தணும் என்ற தலைவருக்கு இல்ல, எந்த பள்ளியிலும் இல்ல. ஒரு 40 வருஷத்துக்குரிய ஒரு இருந்தா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அவங்களுக்கு சொல்லுங்க, உசாமாவுடைய கையில, உசாமத்து ஜெயதுடைய கையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள கொடியை கொடுத்தது போல அந்த கையில கொடியை தாரேன், இந்த பள்ளியை ரன் பண்ணி காட்டு, இந்த பள்ளியை செய்ய பாருங்க. 60 வருஷத்துக்கு முந்தைக்கு எப்படி பள்ளி இருந்துச்சோ அதே ஸ்டைல தான் பள்ளி. ஹதரத்து வரோணம் தொலோணம் ஹதரத்து சொல்றேன்னா வெளியே போயலாம். பள்ளி ரஷ்டிக்கு வேலை லைட் மாத்துறதும் ஃபேன் சுவிட்ச் போடுறதும் ஹதரத்தை கண்ட்ரோல் பண்றதும் பள்ளிக்கு என்ன பயன் பூசுறது தான். பள்ளி உள்ளுக்குள்ள புரோகிராம் அதை பத்தி எந்த அவருக்கு அவர தலையில இல்ல, அவருக்கு ஒன்றாவது தெரியாம பத்தி அண்டா சொல்றேன், குறை சொல்லல. ஒவ்வொரு பள்ளியும் ரெண்டு பேரை உள்வாங்கோணும், பெண்களை உள்வாங்கோணும் பள்ளி வாசல்கள். ரெண்டாவது யூத் அவங்களுக்கு பள்ளியை திறந்து கொடுப்போம் புரோகிராம் செய்ய வந்துட்டு யூத்ல அவங்களோட பெரிய ஒரு கண்டிபியூஷன் இருக்குது. உலமாக்களுடைய நெருங்க யூத் உலமாக்களை கொண்டு வாங்க பேச்சு பார்த்தா, வட நோர்த் அமெரிக்கால பேச்சு பார்த்தேன்னு சொன்னா ஸ்கூல் வெக்கேஷன் ஜூன் ஜூலைல பார்த்தா எல்லாம் யூத் கேம்பிங். என்ன கேம்பிங்? யூத் கேம்பிங், பெரிய யூத் கேம்பிங் நடக்குது. திட்டமிட்டு மொடி, அதாவது மாடல் பண்ணி, அழகா மாடலைஸ் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. என்னால செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் ஸ்போர்ட்ஸ் கூடாதா? எங்கட மார்க்கம் சொல்லி இருக்குது, நீச்சல் அடிச்சு பழகும் போட்டு சொல்லி அல்லிமு அவுலாதக்கும் சிபாஹா, குதிரை ஓடுறதுக்கு ரேசிங் இதை பழகுங்கோ, அம்பை இது பழகுங்கோ, பார்வை கூர்மையாகும். இது ஹதீஸ். இந்த கொண்டும் இல்ல, இந்த கொண்டும் இல்ல. யூத்துடைய கையில குடும்ப ரிமோட் கண்ட்ரோல நீங்க இயக்குங்க பாப்பா. நான் கனடாலிந்தேன் சென்ற நோம்புல, அப்ப யூத் யாருமே வாராங்க இல்ல. அப்ப கேட்டேன், எங்கப்ப யூத் எல்லாம்? பாப்பா மாறல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த நாட்டிலே படித்தான், சும்மா பாருங்க பாப்போம். இருக்கு எத்தனையோ ஜமாத்துகள் இருக்குது, அந்த ஜமாத் இந்த ஜமாத் ஜமாத் ஏராளமான ஜமாத், எல்லா ஜமாத்துல வைத்து பார்த்தாலும் அந்த ஜமாத்தினுடைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்களே எல்லாம் ஓவர் 50 தான், எல்லாம் ஓவர் 50. யாரும் வராங்க இல்ல, யாரும் வராங்க இல்ல. ஏன் காரணம்? குடும்ப கையில வாப்ப என்ன சரி, இதை செய்யுங்க வாங்கோ. இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், எங்களுக்கு எவ்வளவு செய்தோம். பேஸ்புக், இது பேஸ்புக் யார் உருவாக்கினது? யார் உருவாக்கினது? 18 இயர்ஸ், 18 வருஷ வாலிபன், 18 வருஷ வாலிபர் உருவாக்கின ஒரு புத்தகம், ஒரு வெப் தான் பேஸ்புக். எத்தனை லட்சம், எத்தனை கோடி மக்கள் அதில் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க, எத்தனை கோடி, எவ்வளவு பழசு அது, எத்தனை வருஷம் பழசு? 2008 அஞ்சு வருஷம், இன்னும் 4 வருஷம் பூர்த்தியாகல. யூடியூப் எல்லாருடைய போன்ல இருக்குது, யூடியூப் யூடியூப் சொல்லி யார் உருவாக்கினது? 3 வாலிபர்கள், பார்ட் டைம் ஜாப். இன்னைக்கு முழு உலகமும், அது டயலாக்டாக இருக்கட்டும், அது மொபைலாக இருக்கட்டும், அது எந்த ஒரு வெப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆலிமாக இருக்கட்டும், எல்லாருடைய லிங்கும் யூடியூபோடையும் இருக்குது, பேஸ்புக்கோடையும் இருக்குது, கூகுளோடையும் இருக்குது. நான் சொல்றேன், யூத் இதெல்லாம் யூத், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறீங்க, ஒன்று சேருங்கோ, என்ன சரி செய்வோம், பள்ளியை மாற்றுங்க, ஒரு ஐடி சென்டராக மாற்றுங்க, இதுக்கு இடத்தை அமைச்சு கொடுங்க, கொஞ்சம் வாப்பமா இப்படி திங்க் பண்ணுங்க, உலமாக்களோடு உட்காரத்துக்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுங்க, பள்ளி வாசல்கள் சென்டர்ஸாக மாற்றுங்க, யூத் ஆர்கனைஸ் ஆகுங்க. பொதுவா சொல்ல போனா இன்றைக்கு எங்க எல்லாமே முடிஞ்சு நோம்புலேயும் கூட ஒன்றும் இல்லை. ஸ்கூல் வெக்கேஷன் வருகுதா,
நாங்க திங்க் பண்ணணும், ஒரு யூத் கேம்பிங் செய்யணும், எங்களை யூத் போகணும், எந்த ஆக்டிவிட்டிஸ்ல பாடுபடணும், எல்லாம் எப்படி தொழணும், புஸ்தகத்துல படிச்சது கேளா, தொழுது பழகணும், யூத் கேம்பிங்ல போயிட்டு தொழுது பழகுங்கோ, தக்பீர் எப்படி கட்டணும், தக்பீர் இப்படியும் கட்டேலும் இப்படியும் கட்டேலும் இப்படியும் கட்டேலும், ஆனா நான் இந்த ஆளுன்றது இப்படி கட்டா அல்லாஹ்வுல பாவம் கிடைச்சும், உம்மத்தை பிரிக்கிறதுக்காக தக்பீர் நெஞ்சில கட்ட, தக்பீர் கட்டாம கைய விட்டு தொழுதாலும் தொழுத கூடும், பிரச்சனை இல்ல. இமாம் ஷாபியினுடைய மதுகப்புல ரெண்டு பத்துவா இருக்குது, அத்தஹியாத்துல விரல் ஆட்டோ மேலும் ஆட்டா நிற்கோ மேலும் ஷாபி மதுகப்புல இருக்குது. சண்டை பிடிக்க வானம் யாரும், சண்டை பிடிக்க வானம். நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னா, அன்பா சொல்றேன், யூத் வாலிபர்கள் சேருங்கோ, சொல்றாங்க சொல்றாங்க வாப்பா மகனே புத்தி சொல்றாரு, மகனே ஜாலிசுல் உலமா வஜாஹிமுஹும் பிருக்பதிக் ஃபின்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா லயுஹ்யில் குலூப பினூரில் ஹிக்மா கமா யுஹ்யில் அர்தல் மைதத பிவலாபிலிஸ் ஸமா, வானத்திலிருந்து கொட்டக்கூடிய மலைகளை கொண்டு மலத்துள்ளிய கொண்டு எப்படி பூமியில புட்பூண்டுகள் எல்லாம் முளைச்சுறாரோ, இதே போல உலமாக்களுடைய சபையில் உட்காரும் பொழுது வரக்கூடிய என்ன செய்து இந்த மட்டும் சொல்றேன், எல்லாருக்கும் சொந்தமா உலமாக்களுடைய தவறுகளை பேசி தெரியவானோம். உலமாக்கள் மாசூங்கள் அல்ல, தவறு செய்யாதவங்க அல்ல, தவறு செய்யலும் அவங்களும் தவறு செய்யக்கூடியவங்க தான். உலமாக்களுடைய தவறை நீங்க பேசுவீங்க இருந்தா உண்ட பயந்து கொங்கோ, அல்லாஹ் இல்முடைய கதவை உங்களோட பரம்பரைக்கே மூடிடுவான். உலமாக்கள் தவறு செய்யக்கூடியவங்க தான், அவங்கள்ட்ட தவறு இருக்கும். குர்ஆன் சொல்லுது, உங்களோட உம்மா வாப்பா காஃபிராக இருந்தாலும் அது உங்களோட உம்மா வாப்பா தான், உங்களோட உம்மா வாப்பா தான், உங்களோட உம்மா வாப்பா காஃபிர் குஃபர் இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்ல உண்மை இல்ல வாப்ப இல்லன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரோட சேர்ந்துதான் வேணும், அவங்க ரெண்டு பேரையும் கண்ணியப்படுத்தத்தான் வேணும், அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்க வேண்டிய செலவுக்குரிய பணத்தை கொடுக்கத்தான் வேணும், அவங்க ரெண்டு பேரத்திலேயும் போய் அவங்களுக்காக வேண்டிய எல்லாருக்கும் துவா செய்யுங்கோ, எல்லாம் இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து கேட்கத்தான் வேணும். இதே போல ஒரு ஆலிம் ஆலிமாக இருக்கிறாரா, ஹஜ்ரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துதிஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃப் என்ற ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. உம்மா வாப்பாக்கு மட்டுமல்ல, உம்மா வாப்பா காவிர்களாக இருந்தா எப்படி நீங்க சேர்ந்து வாழணுமோ இதே போல தான் உலமாக்கள் தவறு செய்றாங்க, அவங்கள்ட்ட தவறு இருந்தாலும் அவங்க ஆளுங்கள் என்ற பட்டியல வந்தா நீங்க அவங்கள கண்ணியப்படுத்துறது உங்களோட கடமை. அவங்களோட தவறுக்கு நீங்க பொறுப்பில்லை, அவங்களோட தவறுக்கு நீங்க பொறுப்பில்லை. இன்னும் ஒன்று சொல்றேன், உலமாக்களுடைய ஜியாரத்துக்கு போங்கோ, உலமாக்களை சந்திக்க போங்கோ, நேரம் எடுத்து போங்கோ, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போங்கோ. வாப்ப என்ன செய்யணும் தெரியுமா, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நான் ஒரு ஹஜ்ரத்தை பார்க்க போறோம் வாப்போம், இபாதத் என்று நினைச்சு போங்க, எப்படி போங்க இபாதத், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பேசி ஒரு ஆலிமோட உட்கார் பேசுங்க. இதே உங்களுக்கு தெரியாது, இதனால நான் எப்பயுமே சொல்றேன், பள்ளியில ஹஜரத்மார் இருக்கிறாங்க, குறைஞ்ச பட்சம் எந்த ஹஜரத்துக்கு பின்னால அஞ்சு நேரம் தொழுகிறீங்க, அஞ்சு நேரம் ஓதுறீங்க, எல்லாம் செய்றீங்க, அந்த ஹஜரத்துடைய வீட்டுக்காலம் யாரும் பேத்தீங்களா பேத்திருக்கிறீங்களான்னு கேட்டா வெரி ரயா, ரொம்ப ஒன்று ரெண்டு தான் இருக்கும், ஒன்று ரெண்டு தான் இருக்கும். போங்க வீட்டுக்கு பேசி பாருங்க, எங்க வாழ்றாரு, எந்த ஊட்ல இருக்கிறாரு, இவருடைய ஊடு எப்படி இருக்குது. அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹமத்து செய்யணும். நான் இந்த தலையங்கத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு 29 நோம்பாண்டு வெள்ளவத்த பள்ளியில பேசினேன், முகர்வு பிறகு உளமாக்களுடைய வீட்டுக்கு போங்கோ, பேத்து உளமாக்களை மீட் பண்ணுங்கோ, உளமாக்களை சந்திங்கோ என்ற விஷயத்தை பேசின சந்தர்ப்பத்தில் எங்கேயோ போறோத்தர் எங்கேயோ போறோத்தர் தொலை வந்தாரு பள்ளிக்கு, பள்ளிக்கு தொலை வந்தவர் இந்த பயான கேட்டுட்டு அவருக்கு அகின வச்சே ஒரு நீயத்து வந்து சென்றது உண்மைத்தானே, இதை பார்க்கோம் என்று சொல்லி எனக்கு ஒன்று சப்ஜெக்ட் தெரியாது, நான் சொல்லிட்டு முடிச்சு கொண்டுட்டேன். அப்ப இவர் அங்க வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு பெருநாள் அன்று காலையில பெருநாள் தொழுதுட்டு உடனே மசூரா மாத்திக்காரு, இன்னைக்கு ராகு சாப்பாட்டுக்கு எங்க ஹசரத்துல விட்டு போகணும் சொல்லி அவரு குடும்பத்தை கூட்டிக்கொண்டு ராகு ஹசரத்துல விட்டு போகிறார்.
அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹ்மத் செய்வானா? அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் எங்களை மாத்துவானா? அங்க அவரு போனா எங்கட பள்ளியில ஆறு வருஷம் ஹஜரத் வேலை செய்யறாரு, ஹஜரத்தா இருக்கிறாரு. அங்க பேச்சு பார்த்தா அவருக்கு நாலு புள்ள, மனைவி, மனைவியினுடைய உம்மா, எல்லாரும் ஒட்டுமொத்தமா பார்த்தா இருக்கிறது ஒரு ரூம் உள்ளதான். ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். ஒட்டுமொத்தமா பார்த்தா ரெண்டே காப்பு சூடு. இதுக்குத்தான் இவர் நாலு புள்ளே பெற்றிருக்காரு. இவருக்கு உடனே அழுக வந்துட்டது. உடனே எங்கேயும் புகல்ல, அடுத்த நாள் காலையில் அங்க தங்கி, எங்கேயோட தங்கி, ஊடுத்து காணி தேடி, காணி வாங்கி ஊடு கட்டுறதுக்கு பவுண்டேஷனை போட்டல முடிச்சுட்டு மூணு நாளைக்கு பிறகுதான் திரும்பி வந்திருக்கார் ஊருக்கு. என கொண்டும் சப்ஜெக்ட் தெரியா, கிட்டத்தில் அந்த ஹசரத்தை சந்திச்சேன். அவர் வந்து என்ன பிடிச்சு கொண்டு என்ன கட்டி பிடிச்சு அழுதாரு. அழுதுட்டு சொன்னார், ஹசரத் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, நல்லதை கேட்டு அமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் தான் என்ன பள்ளி ரஸ்தீந்தார். போங்க வீடு இருக்கு, பேச்சு பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ஒரு நாளும் உண்மையான உளமாக்கள் உங்களுக்கு முன்னால வந்து தலை சொரிய மாட்டாங்க, உங்கள்கிட்ட யாசகம் கேட்க மாட்டாங்க. யாசகம் கேட்டு தலை சொரியக்கூடியவங்க உளமாக்களாக இருக்கவும் மாட்டாங்க. நீங்க தேடி போங்க, பேச்சு பாருங்க எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்யணும். ஏன் பாப்பா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சேஜில் உள்ள ஹசரத்துக்கு, சேஜில் உள்ள ஃபாதருக்கு வாகனத்தில் வந்து இறங்கியிருந்தா உங்களோட பள்ளி ஹசரத்துக்கு வந்து என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது? பள்ளிக்கு ரஸ்தி வாரார் பென்ஸ்ல ஹசரத் எப்படி வரணும்? ஹசரத்துமாருக்கு வாகனம் இருக்க கூடாது, ஹசரத்துமார சம்பளம் இப்படித்தான் இருக்கணும். நான் அன்பா சொல்றேன், உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ. இது உலமாக்களை கண்ணியப்படுத்துறது இல்ல, இது தீன கண்ணியப்படுத்துறது. இது தீன கண்ணியப்படுத்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. உலமாக்களை கண்ணியப்படுத்தணும், உலமாக்களுடைய குறைகள் பேசக்கூடாது, உலமாக்களை மகத்துவ கண்ணியப்படுத்த எங்கட பொறுப்பு என்ற விஷயத்தை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போங்கோ, இது வாப்ப உங்களோட பொறுப்பு. பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்ங்கோ, நசியத்தை செய்ங்கோ. இந்த மொண்டு பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது, சின்ன புள்ள, வயது வந்த புள்ள, வாப்பா புள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. ஒரு சண்டே, ஒரு போயடே, பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு வாப்ப எங்க வந்தாரு பீச்சுக்கு வந்தாரு, பிரச்சனை இல்ல. பிள்ளைகளோட சேர்ந்து பீச் இறங்கி இருக்கிறார், என்ன வரப்போகுது, என்ன குத்தம்? எங்கட வாப்ப எங்களோட ஒரு எங்கட கூட்டாளி, எங்கட வாப்பக்கு நான் கோல் போடுறேன், வாப்பா அடிக்கிறாரு, வாப்பா நானும் ஒரே கிரவுண்ட்ல விளையாடுறோம். இது நன் முஸ்லிம் கிட்ட பார்க்கலும் வாப்பா, இதை நன் முஸ்லிம் பார்க்கல, எங்கள்கிட்ட பார்க்கலாம். எனவே இப்படிப்பட்ட ஏராளம் இருக்குது. இன்னும் ஒன்று தான், வாப்பா எப்பேயும் புள்ளைக்கு சிஐடி அல்ல, சிஐடி வேலை செய்ய வாங்க தயவு செஞ்சு. நீங்க சிஐடி வேலை செஞ்சா உங்களை மீது வெறுப்பு உண்டாகும். இஸ்லாத்தில் துருவி துருவி ஆறாயிரப்பலட்சம் யாருக்கும் வரக்கூடாது. ஆனா கட்டாயம் இருக்கோணம், வாப்பா எப்பேயும் அப்சர்வ் பண்றாரு, வாப்ப எப்பேயும் மேல் பார்வை பார்க்கிறாரு, என்ன செய்யறாரு, எப்படி போகுது சிச்சுவேஷன், யாரோட புலங்குறாரு, எந்த வெப்சைட்டுக்கு அதிகமா போறாரு, வெப்சைட்ல என்ன செய்யறாரு, யாரோட லிங்க் இருக்கிறாரு, இவருடைய கூட்டாளி மாதிரி யாரு, இது யாரு பார்க்கணும், இது யாரு பார்க்கணும், வாப்ப எப்பயும் பார்த்து குடிக்கணும். அதுக்காக வேண்டி சிஐடி மாதிரி ஆகிடும் மாணம் சிலாக்கா. இது இன்டர்நெட் இருந்தா பெரிய வசாது, அதுக்கு இன்டர்நெட்டே வாணம் கொண்டாடல. இது ராங் டிசிஷன், இது ராங் டிசிஷன். இன்டர்நெட் எடுங்கவுட்டுக்கு சொல்லுங்க பெட்ரூம்ல வச்சேலாம், ஹோல்ல தான் வச்சோணும். இன்டர்நெட் வயர்லெஸ் கனெக்ஷன் அல்ல, வய கனெக்ஷன். ஹோல்ல இருக்கட்டும், எல்லாரும் பார்ப்போம். ஹோல்ல எங்க கொண்டு போகலாம், பெட்ரூம் உள்ள கொண்டு போகலாம். இது நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் மட்டுமல்ல, இது கேட்வே ஸ்கூலுடைய டைரக்டரும் கிட்டத்தில் அட்வைஸ் பண்ணிக்காரு. குடும்பம் கொடுத்து இதை பார்க்காத இதை பாரு, இதை பார்க்காத இதை பாரு. வட்டி ஹராம் என்று சொன்னது போல
இந்த வெப்சைட் உனக்கு ஹராம், இதை பார்க்காதே, இதை பாரு. செல்லுங்க இதை பார்த்து இந்த ஒன்றை இப்படி ஒன்று நீ செஞ்சு பாரு, நீ ஒன்றை லான்ச் பண்ணு, இஸ்லாத்தை பரத்துறது இதை பாருங்க. சுபஹானல்லாஹ், இஸ்லாத்தை டெவலப், இஸ்லாத்தை பத்தி சொல்ல ஏராளமான வெப்சைட் இருக்குதான். நான் ஒரு வெப்சைட் பார்த்து பாருங்க, யூத்துடைய தன்மையை பாருங்க. ஆச்சரியம், அல்லாட தீன் அல்லாஹ் எப்பயும் பாதுகாப்பான், அல்லாட தீன் அல்லாஹ் எப்பயும் பாதுகாப்பான். ஆனா நாங்க ஸ்ட்ராங் ஆயிருக்கோம். பிரான்ஸ்ல ஏப்ரல் மாசத்துல ஒரு லோ வந்து, பழைய லோ தான், எவ்வளவு காலம் இருந்த லோ ஜட்மெண்ட் ஆக கொடுத்தாங்க. ஃபேஸ் கவர் பண்ணேன் சொல்லி தெரியுதான இருக்கும், ஃபேஸ் கவர் பண்ணேன் பிரான்ஸ்ல. அவருடைய ரியாக்ஷன் என்ன, அவருடைய ரியாக்ஷன் என்ன? முதலாவது சொன்னாங்க, ரியாக்ஷன் சொன்னாங்க என்ன தெரியுமா, எவ்வையான சொல்லு கொடுக்கிறீங்க ஃபேஸ் கவரை பத்தி, எவ்வையான சொல்லு கொடுக்கிறீங்க ஃபேஸ் கவரை பத்தி. ஏன் முஸ்லீம்கள் பெண்கள் முகத்தை மறைச்சோடும், ஏன் முஸ்லீம் பெண்கள் இப்படி உடுக்கோடும் என்று சொல்லி எவ்வையான சொல்ல கொடுத்தாங்க முதலாவது. சரி, ரெண்டாவது என்னாச்சு, ஜட்மெண்ட் கொடுத்தோடனே ரெண்டு விஷயம் வந்துச்சு. ஒன்னு என்னாச்சுண்டா, நாலு பேர் சேர்ந்தாங்க, 1 மில்லியன் யூரோ பணத்தை போட்டாங்க, ஒரு ட்ரஸ்ட உருவாக்கி சொன்னாங்க, இந்த ட்ரஸ்டுடைய பணத்தை நாங்க கொண்டேத்து, எங்கள்ட்ட இஸ்லாமிக் பேங்க் ஒன்றும் இல்ல, இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் பேங்க்ல கொண்டு காசை டிபாசிட் பண்றோம். அவங்க பேப்பர்ல இன்டர்நெட்ல இந்த வெப்ல வந்துச்சு, அவங்க கொடுத்தாங்க, டிக்ளரேஷன் பண்ணினாங்க. யாருக்கு சரி, ஃபைன் துண்டுக்கு நோட்டீஸ் அதை ஃபைன் பண்ண வேண்டிய 150 யூரோ கட்டணும் என்று சொல்லி ஃபைன் பண்ணப்பட்டா எங்களை கண்டக்ட் பண்ணவும் நாங்க கட்டுறோம், நாங்க கட்டுறோம். பிபிசி வச்சு அவங்க சொல்றாங்க, நாங்க கட்டுறோம், தாங்கோ பிரச்சனை இல்ல. நாலு பேர் போட்டாங்க, இன்னைக்கு சொல்றாங்க தெரியுமா, ஜட்மெண்ட் கொடுக்கக்குள்ள இருந்தது 200 பேர் தான் ஒற்றுமொத்தமா, இன்னைக்கு 2000 பேர் ஃபேஸ் கவர் போட்டாங்க. இப்ப சொல்றாங்க தெரியுமா, இப்ப நாங்க ஃபேஸ் கவர் பண்றோம் இல்ல, என்ன சொல்றது, என்ன சொல்றது, இது போடுறது மாஸ்க், இப்ப எல்லாரும் மாஸ்க் போடுறாங்க. இப்படி இப்ப நாங்க ஃபேஸ் கவர் பண்ண மாட்டோம், இப்ப பிளாக் கலர் மாஸ்க் செஞ்சு இப்ப ஆகக்கூட ஃபாஸ்ட் சேல் எங்க பிரான்ஸ்ல என்ன, இப்ப பிளாக் கலர் மாஸ்க், இதுக்கு என்ன செய்ய, இப்ப இதுக்கு என்ன செய்ய, இப்ப இதான் சொல்றது, அல்லாஹ்வுடைய சட்டத்தோட விளையாடவானம் யாரும். இப்ப போட்டீங்கது, இப்ப கோர்ட்டு கொண்டு செய்யலா, பை லோ ஜட்மெண்ட் கொடுத்தீங்க, ஃபேஸ் கவர் பண்ணேடா. அவங்க சொல்றாங்க, ஃபேஸ் கவர் தேவையில்லை, எங்களுக்கு இப்படித்தான் போடணும் அவசியம் இல்ல, அது இதால இந்த மாசால போட்டு கட்டிக்கொள்ள பிரச்சனை இல்ல. இப்ப எல்லா யூனிவர்சிட்டி போற முஸ்லீம் பெண்களும் இதை கட்டிக்கொண்டு போறாங்க. இப்ப என்ன செய்ய, வாரம் வந்தவா, தீன் அல்லாட தீன் அல்லாஹ் பாதுகாப்பான். கிட்டத்தில் சமாளிச்சு ஒமானுக்கு ஒரு டெலிகேஷன் வந்திருக்கிறாங்க, அமெரிக்கால இருந்து ஃபேமிலியோட ஃபேமிலி அங்க வந்தா, அந்த ஃபேமிலிக்கு ஒமானுடைய ஒரு முக்கியமான ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு ஒரு அரசியல் ஒரு ராஜ ஃபேமிலியை சேர்ந்து சாப்பாடு கொடுத்தீங்க, சாப்பாடு உண்டு. இவருட ஃபேமிலி அவருடைய ஃபேமிலி எல்லாம் பேசிருக்கிறாங்க. போனா லேடிஸ் ஒரு டேபிள்ல, ஜென்ஸ் எல்லாம் ஒரு டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கு, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஹோட்டல், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன, சரி இவரு வைன் கேட்டிக்கிற, யாரு இந்த வெள்ளக்காரன், இந்த அமெரிக்கன் சாப்பாட்டுக்கு என்ன கேட்டிக்கிற, வைன் கேட்டிக்கிற. சரி, அவரு இவர வைன் குடிக்கிறாரு. இந்த கிங், அதாவது ஒமானுடைய கிங் என்ன செய்யறாரு, அந்த கிங்குடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் கிரேப்ஸ் சாப்பிடுறாரு. கிரேப்ஸ் இந்த ரோ இந்த அமெரிக்கன் கேட்டிக்கிற சும்மா பரிகாசமா கேட்டிருக்கிறாரு. அட இந்த கிரேப்ஸ் தானே இந்த வைன் வந்துச்சு, இந்த கிரேப்ஸ் சாப்பிடுறா வைனை ஹராமாக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிக்கிறார். கிரேப்ஸ் ஹலால், வைன் ஹராம், என்னங்க பதில்? அவர் சொன்னாராம், பக்கத்து டேபிள்ல உண்ட வைஃபும் இருக்கிறாரு, உண்ட மகளும் இருக்கிறா, வைஃப்ல இருந்துதான் மகள் வந்தா, ஆனா மகள் ஹராம், வைஃப் ஹலால்.
எப்படி இதுக்கு செல்றது செருப்பால் அடித்திருந்தது. அல்லாட தீன் அல்லாஹ் எப்பயும் பாதுகாப்பான். அல்லாட தீன் அல்லாஹ் எப்பயும் பாதுகாப்பான். சொன்னாராம் வைஃப்ல இருந்து தான் யாரு வந்தது? மகள் வந்தது. மகள் உனக்கு ஹராம். ஆனா யாரு அதே மாதிரி சொன்னாராம் இது எனக்கு ஹராம், இது எனக்கு ஹலால் என்று சொல்லி. அல்லாட தீன் அல்லாஹ் எப்பயும் பாதுகாப்பான், நோ டவுட். இதுவே இந்த விஷயத்தில் இன்னும் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. வாப்பமார்கிட்ட இன்னும் ஒரு சோம்பேறித்தனம் ஒன்று இருக்குது. சோம்பேறித்தனம் என்னது? சோம்பேறித்தனம் புள்ள பார்க்கிற பொறுப்பை கொடுக்கிற அப்பட கையில. யார கையில? அப்பா. கொஞ்சம் அப்ப மாதிரி அதுக்கு தான் இது உங்களோட புள்ளைக்கு சின்ன புள்ள புத்திய கொண்டாட வழி. அப்ப ரிட்டையர்ட் மேன், அப்ப ரிட்டையர்ட் ஆயிக்காரு, அப்பட கையில யார் இப்ப? அப்பட பேச்சுவார்த்தை, அப்பட ஆக்டிவிட்டிஸ், அப்பட கதை, அப்பட உட நட பாவனை யார போலைக்கும்? யார போல? ஒமன் மறுவ சின்ன புள்ளத்தனம் திருப்பி வந்த தப்பக்கு. அவரை ரிட்டையர் பண்ணி அனுப்பிக்கிட்டு நீங்க போங்க சொல்லி இவட கையில உங்கள பிள்ளைய கொடுத்த படிக்கும் இல்ல. இன்னும் ஒன்று, நேச்சர்ல இயற்கையிலேயே அப்பா என்று சொல்லக்குள்ளேயே புள்ளேட உள்ளத்திலே ஒரு அன்பு வந்தாச்சு. அப்பட உள்ளத்திலே புள்ளைய பத்தி அன்பு வந்தாச்சு. இப்ப என்ன செய்யும்? இந்த புள்ளேட எந்த ஒரு தவறையும் கண்டிக்கவும் மாட்டாரு, கண்டிக்கவும் மாட்டாரு, கண்டுகொள்ளவும் மாட்டாரு. அநேகமான பிள்ளைகள் இதை விரும்புறாங்க, அப்பாவோட இருப்போம், அப்பாவோட சேர்ந்து கொள்வோம், அப்பட வீட்டுக்கு போம். சுபஹானல்லாஹ். இது இதை கொண்டு முந்தையும் பார்த்திருக்கிறோம், இப்பேயும் பார்க்கிறோம். ஏராளமான அதுக்காக வேண்டி அப்பட கையில பிள்ளைய கொடுக்க வாரம் என்று சொல்ல இல்ல. அப்பவ வந்துட்டு புள்ள பார்க்கிறாளா ஆக்க வாரம். அப்பையாரை கூட புள்ள சிரிச்சு விளையாடக்குள்ளே அப்பா சேர்ந்து புள்ளையோட விளையாடுவாரு. அப்பா புள்ள அழுதா புள்ளைய உம்மட கையில கொடுத்து வைத்துருவாரு. எங்கள்கிட்ட பழக்கம் அடைக்குது, வாப்பா மிடில் ஈஸ்ட்ல, வாப்பா வெளிநாட்டில், புள்ள வளர்த்தது யாரு? அப்பா. இனி அந்த புள்ளைக்கு அப்பா தான் தெரியும், வாப்பா தெரியா? இந்த புள்ளைக்கு நிலவு புள்ளா கொண்டு வாப்பா கண்டில்ல. இன்றைக்கு சமூகத்தில் உள்ள நோய் இது, சமூகத்தில் உள்ள பிராப்ளம் இது. எனவே அன்பா சொல்றேன், உம்மா வாப்பட வீட்டுல தான் புள்ள தங்கோணம், வாப்ப அப்பட வீட்டுல புள்ள போய் தங்கவும் கூடாது. ராவுக்கு நைட் பார்க்கிங் அங்க இல்ல, உங்களுடைய தான். இது உங்களோட டியூட்டி, இது உங்களோட டியூட்டி. ராவக்கி மகன் தூங்குற ரூம்ல போயிட்டு பார்த்துட்டு வாங்க, எப்படி தூங்குறாரு, என்ன தூங்குறாரு. சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, போன் எடுத்து எழுச்சியில வச்சு இதை வச்சு டெலிபோன் கழிக்கிறது, எதையும் பேசலும், எதையும் கேட்கலும். எனவே ராவக்கி வாப்பா உம்மட டியூட்டி, இது ஒரு கடமை, இது ஒரு வேலை. அப்பட கையில பிள்ளைய கொடுத்துட்டு இருக்க வானம், பிள்ளை என்ன செய்வோம், இதோட முடிச்சுக்கொள்வோம். அடுத்த தலையங்கம் வேலையும் குடும்பமும், இது ரெண்டும் கட்டாயம் பேலன்ஸ் பண்ணித்தான் ஆகணும். நீங்க வேலை நீக்கக்குள்ள சிஇஓ என்ற கப்ப போட்டுக்கோங்க, வீட்டுக்கு வந்தோடனே வாப்பா என்ற கப்ப போட்டுக்கோங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், வீட்டு ஆபீஸ்டைய வேலையை வீட்டுக்குள்ள கொண்டு வரவானம், ஆபீஸ் உள்ள பிசினஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வரவானம், ஆபீஸ் உள்ள ஹோம்ஒர்க் வீட்டுக்கு கொண்டு வரவானம், ஆபீஸ் உள்ள ஒர்க் லோட இங்க கொண்டு வச்சோம் வாணம். வச்சா எல்லா என்டையா செட்டப் அப்செட் ஆகிடும், என்டையா செட்டப் அப்செட் ஆகிடும். ஊடு ஊடாக இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், விருந்தாள் அதாவது குடும்பத்துக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அல்லாம வேற விருந்தாளிகளையும் ஊட்டு கொண்டு வர வாணும். கூட்டாளி மாதிரி பிரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாது. பிரெண்ட்ஸ் ரோட்ல தான், பிரெண்ட்ஸ் பள்ளியில, பிரெண்ட்ஸ் வந்து வெளிமாக ஒழிக்கட்டும், ஊட்டுக்குள்ள பிரெண்ட்ஸும் இல்லை. ஊட்ட மாத்துங்க ஊடு, அது அது ஆபீஸ் அல்ல, அது அது வேலை செய்யிடம் அல்ல. சுபஹானல்லாஹ். இதை சொன்னா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் லேசாக்குவானா? அல்லாஹ் எல்லாருக்கும் லேசாக்குவானா? வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய மக்களுடைய ஹாலாத் என்ன?
ஃபாரின்ல வேலை செய்யறாங்களே இவங்களோட ஹாலாத் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, அவங்களோட உறுதியான சொல் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய ஜிஹாதுக்கு போகக்கூடியவங்க, ஜிஹாதுக்கு போகக்கூடியவங்களும் நாலு மாசத்துக்கு மேல வீட்டுக்கு வெளியே இருக்க இயலாது. They have to come back to home. எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? 120 days. 120 நாள். கல்யாணம் முடிச்சு மூணு மாசத்துல போறாங்க, மூணு வருஷத்துக்கு வாராங்க. எப்படி இங்க கேளும்? என்னோட மனைவி மலக்கா? உங்களோட மனைவி மலக்கா அல்லது நீங்க மலக்கா? உங்களோட ஃபீலிங்ஸ் எங்க போகும்? எத்தனையோ பேர் சொல்றாங்க, நேற்று ஒரு கோல் வந்துச்சு, கவுன்சிலிங் என்ற பேர்ல தினம் நடக்குது. ஃபாரினுக்கு போன ஹஸ்பண்ட், ஃபாரின் உள்ள வைஃப் மாருக்கு, சகோதரிகளுக்கு, சிஸ்டர்ஸுக்கு கவுன்சிலிங் என்ற பேர்ல தினம் நடக்குது. மிக தெளிவா சொல்றேன், இந்த வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்கிறாரா இல்லையான்றது அந்த ஸ்ட்ரீட்ல த்ரீவில் ஓடக்கூடிய ஒவ்வொரு த்ரீவில் டிரைவருக்கும் தெரியும், மீன்காரனுக்கு தெரியும், பான்காரனுக்கு தெரியும், ஸ்கூல் புள்ளைய பிக் பண்ணுவார் டிரைவருக்கு தெரியும். சல்லி சல்லின்னு சம்பாதிக்கிறோம். நான் சொல்ல இல்லை போக வானம் என்று சொல்லி நான் சொல்றேன், நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ, எதுக்காக வேண்டி அதை எதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறீங்களோ, அது நீங்க சம்பாதிக்கிறத விடவும் பொறுமதியானது. குடும்பத்தை நாசமாக்க வாழம். மனைவிக்கும் இந்த கண்ணா, பொம்பளைக்கும் என்ன வேணும்? எனக்கு மாப்பிள்ளை இல்லத்தையும் பிரச்சனை இல்லை, எனக்கு டிராஃப்ட் வந்தா சரி, சல்லி வந்தா சரி, பணம் வந்தா சரி. இந்த நிலைப்பாடு நீடிக்க வேண்டா சொசைட்டியில, சமூகத்தில். உமர் ரலியல்லாஹு தஆலானு ஒரு நாள் ராவு போறாங்க, யத்தூஹுபில் மதீனா, மதீனா முனவரால் அப்படியே சுத்திக்கிட்டு போறாங்க, சும்மா போறாங்க ரோட்டில் நடந்து. அப்ப இஸ் மர்ர பி இம்ராஅத்தின் மின் நிசாஇல் அரப் முகல்லகன் அலைஹா பாபஹா. ஒரு வீட்டுடைய கதவு மூடப்பட்டிருக்குது, கதவு வீட்டுடைய கதவு நாளுக்கு மூடப்பட்டிருக்குது. அந்த பொம்புல ராவு நேரம் வீட்டுக்குள்ள பாட்டு படிச்சிடறான். என்ன பாட்டு? அவட ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறான், அவட ஃபீலிங், அவட வெறிய வெளிப்படுத்துறான். அவ சொல்றா, தத்தாவல ஹாதல் லைல வ தஸ்ரீ கவாகிபுஹு வ அரக்கனி அல்லா வஜீஉன் உலாஇபுஹு فوالله لولا الله تخشى عواقبه لزخزخ من هذا السرير جوانبه. அவட ஹஸ்பண்ட் இருந்தால், என்ன மாப்பிள்ளை என்னோட இருந்தால் நான் எப்படி இருப்பேன், என்ன ரூம் எப்படி இருக்கும், என்ன நிலைமை எப்படி இருக்கும் என்ற அவ வெளிப்படுத்துவான். இதை கேட்டோடே உமர் ரலியல்லாஹு தஆலாஹு நடுங்கிட்டாங்க. அவருக்கு தெரியும், இந்த ஊட்டுக்காரால் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்கு போயிருக்கிறார். இது தொழிலுக்கு சம்பாதிக்க போன பெண் அல்ல, இது ஒரு ஒரு முஜாஹிதுடைய மனைவி, அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்கு போனவராளுடைய மனைவி. ஜஹாலாத்திரு இது அந்த காலத்தில், எந்த காலத்தில் மீடியா இல்லையோ, எந்த காலத்தில் எலக்ட்ரானிக் மீடியா இல்லையோ, எந்த காலத்தில் பேப்பர் மீடியா இல்லையோ, எந்த காலத்தில் நியூஸ் பேப்பர்ஸ் இல்லையோ, எந்த காலத்தில் ஜினா என்பது நடக்க முடியாதோ, அப்படிப்பட்ட காலத்திலுள்ள ஒரு பெண் படிக்கிறார். என்ன? தத்தாவல ஹாத லைல வ தஸ்ரீ கவாகிபுஹு வ அரக்கனி அல்லா வஜீஉன் உலாஇபுஹு ஃபவல்லாஹி லௌல அல்லாஹி தஃஷா அவாகிபுஹு லஸஃஸஹ மின் ஹாத ஸரீரி ஜவானிபுஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா நேரே போனாங்க. அடுத்த நாள் காலையில தந்த மகள் வீட்டுக்கு, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன், நபியினுடைய மனைவி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. பேட்டி கேட்டாங்க, வாப்பா கேக்குறாரு, கம் தஸ்பிருல் மர்அத்து அன் ஜௌஜிஹா, ஒரு மனைவி தந்த ஹஸ்பண்ட விட்டு எவ்வளவு காலம் பிரிஞ்சிருப்பா? யாரு கேக்குறாங்க? வாப்பா கேக்குறா மகள்ட, கம் தஸ்பிருல் மர்அத்து அன் ஜௌஜிஹா, தன் மனைவியை விட்டும் ஒரு பெண், கணவனை விட்டும் ஒரு பெண் எவ்வளவு காலம் பிரிஞ்சிருப்பான்னு சொல்லி பொறுத்து பொறுத்துக் கொள்வான்னு சொல்லி. அவருக்கு வாய் பேசலா, கையால காட்டினா நாலு மாசம் உண்டு, நாலு மாசம், அருபா ஷுஹூர், நாலு மாசம். உடனே வந்தாங்க,
வந்து எழுதினாங்க, ஃபக்கத்தப எல்லா ஊருக்கும் எழுதினாங்க, எல்லா ஊருடைய கவர்னருக்கும் எழுதினாங்க, அல்லா யஈப அஹதுன் அக்ஸர மின் அர்பஅத் அஷ்ஹுர், நாலு மாசத்துக்கு மேல யாருக்கும் ஜிஹாதுக்கு வெளியே போகலா, போனவங்க திரும்பி வந்துதான் ஆகணும். இது இஸ்லாத்துடைய ஜிஹாதுக்கு என்று சொன்னா எங்கட தொழிலுக்கு பிடிக்கும். ஏன்? நாங்க சம்பாதிக்கிற குடும்பத்துக்காக வேண்டி குடும்பத்தை லூஸ் பண்றோம். குடும்பம் நேற்று சொன்னது போல குடும்பத்தில் எல்லா கரப்ஷனும் இருக்குது. உங்களோட மனைவிக்கு மட்டுமல்ல கரப்ஷன், அந்த கரப்ஷன் புள்ளக்கும் வரும், அந்த கரப்ஷன் புள்ளக்கும் வரும். எனக்கு பேச தெரியும், எனக்கு விஷயங்கள் தெரியும், ஆனா நான் சொல்றதுக்கு கூச்சப்படுறேன். என்ன நடக்குது சமூகத்தில், என்ன சமூகத்தில் நடக்குது, என்ன நடக்குது? இல்ல என்ன நடக்குது? இந்த கொழும்புல நான் சொல்றேன், உங்களுக்கு ஆம்புல இல்ல பொம்புல ஆம்பளையாக மாறிக்குது, ஆம்புல இல்ல பொம்புல ஆம்பளையாக மாறிக்குது. சேஜரி செஞ்சு தன் குரலை மாற்றி, தன் அமைப்பை மாற்றி, தன் பேச மாற்றி, சுபஹானல்லாஹ், எதுக்காக வேண்டி? ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி. நான் சொல்றேன், நானோ நீங்களோ யாருமே அளவுக்கு மிச்சம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ட்ரஸ்ட் பண்றதுக்குரிய காலம் அல்ல இது. எப்பயும் அப்சர்வ் பண்ணிக்கோங்கோ. செல்லுங்க பாப்பா, கஷ்டமா இருக்குதா? பானையும் சம்பளையும் சாப்பிடுவோம், குடும்பமா வாழுவோம். நாங்க வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிச்சு இந்த கொத்த சொல்றாரு, என்ன கல்யாணம் முடிச்சாச்சு, எனக்கு டீல் பண்றதுக்கு என்ன விஷயத்தை பேசுறதுக்கு என்ன ப்ராப்ளத்தை சொல்றதுக்கு ஹசரத், என் குடும்பத்தில் மாமா இல்ல, மாமா வெளிநாட்டில், கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டாரு, என்ன ப்ராப்ளத்தை பேச எனக்கு மச்சம் மாதிரி யாரும் இல்லை, அவங்க எல்லாம் வெளிநாட்டில், நான் பேசலண்டா பொம்புகளோட தான் பேசணும். இன்னைக்கு சொசைட்டில உள்ள ப்ராப்ளம் இது. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக வேண்டி, ஆனா சில கட்டங்கள்ல தவிக்க முடியாத கட்டம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன், குடும்பத்தோட பேசி சேருங்க, குடும்பத்தோட பேசி சேருங்க, மைக்ரேட் ஆகும், பிரச்சனை இல்ல. வீடுக்காக வேண்டி பேசி உலகத்தில் ஏராளமான ஏரியாக்களை பேசி சேருங்க, குற்றம் இல்ல. ஆனால் குடும்பத்தை வச்சுட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் சம்பாதிக்க போறோம், கிரீன் கார்டு கிடைச்சோம், இன்றைய கிடைச்சோம், நாளை கிடைச்சோம், நாலண்டே கிடைச்சோம் என்று சொல்லி பதினாலு வருஷம் கிடைத்தவங்களும் இருக்கிறாங்க. இப்ப எத்தனை வருஷம்? பதினாலு வருஷம், பதினாலு வருஷம். எப்படி கேளும், எப்படி கேளும், இது கேளாது. வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, உலகத்தில் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம கன்னஅனா பிமா ரஸக்தனா, பேராசையை தந்திடாதே, இருக்கிறத கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை நசீபாக்குது. சரி, கடைசியாக மூணாவது தலையங்கம். எனவே சொல்றேன், வேலைக்கும் வீட்டுக்கும் நேரத்தை பங்கு வைங்கோ. ஓவர் டைம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் ஓவர் டைம் சொல்லுவாங்க, ஓவர் டைம் ஒர்க் பண்ற என்ன அர்த்தம், குடும்பத்துடைய நேரத்தை களவாண்டுறீங்க, அப்படித்தானே? இருபத்தி நாலு மணிக்கு அளந்த வாப்பிருக்கு, இருபத்தஞ்சு இல்லையா இருக்கும். எட்டவர் வேலைக்கு, எட்டவர் குடும்பத்துக்கு, எட்டவர் யாருக்கு, உங்களோட உடம்புக்கு, குடும்பத்துக்கு எட்டவர் கொடுக்கறீங்க, அதுல நாலவர் பள்ளி பேசணும், மக்களுடைய பள்ளிக்கு போறீங்க, தொழுகிறீங்க, பள்ளியில தாலி வாசிக்கிறாங்க, பள்ளியில் உட்காடுறீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து நாலவர் பைக்கணும், இன்னும் ஒரு நாலவர் வீட்டுக்கு தாலி வாசிக்கிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, பிள்ளைகள் இருக்கிறீங்க, பேசுறீங்க, டிஸ்கஷன் பண்றீங்க, நல்லதா பேசுறீங்க, ஓதி கொடுக்கறீங்க, படிச்சு கொடுக்கறீங்க, இன்னும் ஒரு எட்டவர் பெட்டுக்கு தேவைப்படும். ஓவர் டைம் என்ன, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைம், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய டைம் அப்படியே எடுத்து வேலை கொடுக்கறீங்க. இது செய்ய வானம், இது செய்ய வானம். சம்பளம் கூட்டி வேலை இல்ல, பணத்தை பெருக்கி வேலை இல்ல, குடும்பத்தில் நிம்மதி இல்லட்டி. அடுத்த ஒன்று தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம், எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை, எல்லாரும் யோசிக்கிறாங்க. அல்லாவும் குர்ஆன்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி பேசியிருக்கிறான். ஒன்று நல்லா யாமச்சுக்கோங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று வரக்குள்ள
ஒரு விஷயத்தை அடி மனதில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்லித்தான் உலகத்தில் ஒரு பணக்காரனை யாராலையும் ஏழையாக மாத்தவும் இயலாது. ஒரு ஏழைய யாராலையும் பணக்காரனாக்கவும் இயலாது. நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நாங்க உலகத்தில் பங்கு வச்சிட்டோம். அஞ்சு புள்ளருக்கு இருந்த வாப்பக்கு ஒத்தன் நல்லா சம்பாதிக்கிறாரு, மத்த ராஜா என்ன செய்யறாரு? ஒத்தர் நல்லா சம்பாதிக்கிறாரு, அவருக்கு கலண்டர்ல உள்ள சுகப்பழுத்து பச்சழுத்து நீலெழுத்து எல்லாம் ஒன்றுதான், எப்ப பார்த்தாலும் சம்பாதிப்போம். இன்னும் ஒருத்தர் என்ன செய்வாரு? வருஷத்தில் உள்ள சுகப்பழுத்து நல்லா தெரியும் அவருக்கு, சம்பாதிச்சிருக்க என்னத்தில சம்பாதிக்கிற என்ஜாய் பண்ணத்தானே. அவர் அழிக்கிறாரு, அவர் அழிக்கிறாரு. ஒத்தர் சம்பாதிக்கிறாரு, ஒத்தர் அழிக்கிறாரு. ஒத்தருக்கு வியாபாரம் வாப்ப போட்டு கொடுத்தாரு, ஒன்றுமே சரி வருதில்லை. அல்லாஹ் சொல்றான் ஓண்ட மகண்ட பியூச்சர் ஓண்ட கையில இல்ல, இதே இந்த கையில இருக்குது, இது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. வாப்பவால மகண்ட பியூச்சரை டிசைட் பண்ண ஏறாது. நாங்க பங்கு வச்சிருக்கிறோம், நாங்க பங்கு வச்சிருக்கிறோம். ஒரு வாப்ப சேர்ந்து புல் மெக்கப்ப கொடுத்து மகனை முன்னேற்ற பார்க்கிறார் செய்யேதா? அதுக்காக வேண்டி செய்ய வானம் என்று சொல்லவும் இல்லை. மௌத்தாகக்குள் எப்படி மௌத்தாகணும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பிள்ளைகளை பைத்து மக்கள்கிட்ட பிச்சை வாங்கக்கூடிய மக்களாக ஆக்கிட்டு மௌத்தாக வாணும். இன்னக்க அன்தர ஆயிலத்தக்க அக்னியா ஹைரு மின் அன்தரஹும் யதகஃபஃபூன பைன الناس, மக்களுக்கு முன்னால பைத்து யாசகம் கேட்கக்கூடிய மக்களாக பிள்ளைகள் ஆக்கிவிட்டு மௌத்தாகறதை விடவும் பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய மக்களாக மாத்திட்டு மௌத்தாகுங்க. சம்பாதிச்சு வைங்க பிள்ளைகளுக்கு, பிரச்சனை இல்ல. சேர்த்து வைங்க, பிரச்சனை இல்ல, குத்தம் இல்ல. ஆனால் ஞாபகத்தில் வைங்கோ, மெட்டீரியலை மட்டும் சேர்த்து வச்சா இந்த மெட்டீரியல் அழிஞ்சு போயிடும், இந்த மெட்டீரியல் இல்லா போயிடும், இந்த மெட்டீரியல் நாசமாகிடும். மெட்டீரியலை மட்டும் சேர்க்கவானும் வீணோட சேர்த்து சேர்த்து வைங்கோ. ஹதீஸ்ல வந்திருக்கிற சம்பவங்கள்ல கிதாபுகள்ல வந்திருக்கிறது. ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா சொல்லுகிறாங்க, சொல்லுகிறாங்க மகன் தூங்குறாங்க, வாப்ப தொழுகிறாரு, மகன் தூங்குறாரு. சுபஹல்ல என்ன சுபஹல்ல தஹஜ்ஜத் ஃபயன்துரு இலைஹி காயிலன், தூங்குற மகனை பார்த்து வாப்ப சொல்றாரு, மின் அஜ்லிக யா புனைய, என்னுடைய அன்பு மகனே உனக்காக வேண்டித்தான் இந்த தொழுகை எல்லாம் என்றாரு. யாருக்காக வேண்டி? மின் அஜிலிக்கையா புனைய, உனக்காக வேண்டித்தான் மகனே இந்த தொழுகை எல்லாம். வயத்துலு குர்ஆனுடைய ஆயத்தோடு நாங்க வஹுவ யபகி வஅபூஹுமா ஸாலிஹ் வஅபூஹுமா ஸாலிஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. ஃபன்தலகா ஹத்தா இதா, ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள போனாங்க. அந்த கிராமத்துள்ள மக்கள் யாருமே சாப்பாடு கொடுக்கல, உணவு கொடுக்கல. ஒரு ஊருக்கு தெரியாத ஆட்கள் வந்தா அவங்களை பத்தி கேளுங்க, எங்க வந்திருக்கிறீங்க, என்ன செய்தி, என்ன செய்தி, சாப்பிட போமா, கூட்டுக்கிட்டு போங்க. மீன்களுடைய பழக்கம். ஒரு பள்ளி போனீங்க, ஒத்தரை கேர் வந்தீங்க, என்ன செய்தி, எங்க வந்தீங்க, வாங்க போங்க கூட்டுக்கு. மனைவி சொல்ல வாரம் ஆள் வாரண்டு பேச்சு செல்லுங்க, என்ன இருக்குதோ அதை வைங்க, அது பறக்கத்தான சாப்பாடு. மக்கள் சாப்பாடு கொடுக்கல, அந்த ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்க மறுத்தாங்க. சரி, பிரச்சனை இல்ல. நடந்து போனாங்க, ஒரு பெரிய ஒரு சுகரு அப்படியே சாஞ்சிக்குது, ஒரு சுகரு ஒரு வாலண்டு அப்படியே சாஞ்சிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் பைத்து அந்த வால் அப்படியே உடைச்சிட்டு மறுவ கட்டினாங்க, அப்படியே அப்படியே நேர கட்டி வச்சாங்க. ஆச்சரியம் யாருக்கு? மூசாயத்துக்கு. கேட்டாங்க, என்ன கூலி வாங்க கூடாதா, என்ன செய்தி, இவங்க சாப்பாடு தருவோம் இல்ல, பசியில போட்டிக்கிறாங்க, நாங்க சுகரை கட்டி சும்மா போறோம். பாயப்பட்டுக்கோ, இத கூட வேலை இல்ல, பரவ சொல்றேன். சரி, பரவ சொன்னாங்க, என்ன செய்தி, அம்மல் ஜிதாரு, ஏன் தெரியுமா அந்த சுகரை கட்டினேன், அம்மல் ஜிதாரு, ஏன் தெரியுமா அந்த சுகர் உருவாக்கினேன், கட்டிவிட்டேன். واما الجدار فكان لغلامين يتيمين, இது இந்த சுஹரே
ரெண்டு யத்தீம்களுக்கு சொந்தமான சுகரு, ரெண்டு யத்தீம்களுக்கு சொந்தமான சுகரு. இந்த யத்தீம்களுடைய வாப்பா ரெண்டு பேரும் சாலிஹான உம்மா வாப்பா. இவங்க மௌத்தாகக்குள்ள யாரையுமே நம்பல, யாருடைய கையிலே சொத்தை கொடுத்துட்டு போறதுக்கு தகுதியானவங்க யாரும் இருக்கல. சொத்தெல்லாம் சுகருக்கு கீழே போட்டு புதைச்சிட்டாங்க. இப்ப சுகரு முளப்போகுது, பிள்ளைகள் இன்னும் யத்தீம்களாகத்தான் இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்துட்டான் இதை கட்டிவிடும்படியாக. சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, சொன்னாங்க வாப்பா உம்மா சாலிஹான மக்களாக இருந்தால் நீங்க விட்டுட்டு போற சொத்து அல்லாஹ் பாதுகாப்பா. அல்லாஹ் சொல்றான், படிச்சு பாருங்க இந்த சம்பவத்தை. நாங்க சாலிஹான முறையில, ஹலாலான முறையில, ஹலாம் ஹலால் பேணி, அல்லாஹ் பயந்து, யாருக்கும் துரோகம் செய்யாம, லஞ்சம் எடுக்காம, வட்டி வாங்காம, அனந்தர சொத்துல துரோகம் செய்யாம, நேரத்துக்கு தொழுது ஹலாலாக சம்பாதிச்சிருப்போம் என்றிருந்தால், எந்த ரப்பு எங்களுக்கு இறக்கின குர்ஆன்ல மூசா அலைஹிஸ் ஸலாத்து சம்பவத்தை சொல்றானோ அதே அல்லாஹ் சொல்றான், இது மூசாவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இது ஹிதர் அலைஹிஸ் ஸலாத்து சொந்தமானதல்ல, இது உங்களுக்கும் சொந்தமானது. வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், நாங்க இப்படித்தான் முஃமீன்களுக்கு உதவி செய்வோம். ஏந்த சொத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த நாட்டில் இருக்கிறாங்க மஷாஅல்லாஹ், ஏழு பரம்பரைக்கு சொத்து பாதுகாக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஏழு பரம்பரைக்கு அல்லாஹ் சொத்து பாதுகாத்திருக்கிறாங்க. சில மக்கள் இருக்கிறாங்க, சில மக்கள் அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். எனவே குர்ஆன் சொல்லுது, எப்பே நல்ல யாமச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறது சரி, பிள்ளைகளுடைய பியூச்சரை முடிவு செய்யறது நாங்க, நீங்க செஞ்சு வைங்கோ, ஆனா நல்லத பேசி மார்க்கத்துக்குள்ள இருந்து ஹராத்த இல்லாம ஹலாலான முறையில நீங்க சேர்த்து வைக்க பாருங்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதுல இன்னும் ஒன்று தான், அதுக்கு இதுக்கு ரிலேட்டிவான சம்பவம் உண்டு. அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம், அப்பாசியாக்கள், அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் மன்சூர் என்று சொல்லி ஒருத்தர் ஹலீபாவாக நியமிக்கப்பட்டார். மன்சூர், அவருடைய பேர் மன்சூர் அல் அப்பாசி. அப்பாசிகள் வந்த மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஹலீபா, அவரே ஹலீபாவாக நியமிக்கப்பட்டார். அவரை முதலாவது நாள் அவருடைய இனோகிரேஷன் புரோகிராம் முடிஞ்சு யௌம பூஇயில் ஹிலாபா, ஹிலாபத்தை கொண்டே அவருக்கு அன்றைக்குதான் மக்கள் பயத்தை செஞ்சாங்க. அன்றைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய சபைக்கு வந்தார் பெரிய ஒரு ஆலிம், அல்லாஹ்வை பயந்தவர். அவருடைய பேர் முகாத்தில் இப்னு சுலைமான், முகாத்தில் இப்னு சுலைமான் சொல்லக்கூடியவர். அவர் வந்தோனே கால லஹு மன்சூர், மன்சூர் சொல்றாரு, எனக்கு என்ன சரி நசீஹத்து செய்யுங்களேன், எனக்கு என்ன சரி வசியத்து செய்யுங்கண்டாரு. யாரு கேட்கிறாரு? ஹலீபா, ஜனாதிபதி, அமீனுல் முஃமினீன் கேட்கிறாரு, யா முகாத்தில், முகாத்திலே எனக்கு நசீஹத்து செய்யுங்கண்டு சொல்லி. இவர் கேட்டாரு, உங்களுக்கு நசீஹத்து என்ன செய்ய, கண்ணால பார்த்த உண்ட வசியத்தாக செய்யவா, அல்லது நான் காதால கேட்ட உண்ட நசியத்தா செய்வன்னு கேட்டாங்க. என்கிட்ட ரெண்டு நசியத்தை இருக்குது, ஒன்றைக்குது கண்ணால கண்டது, இன்னொன்றைக்குது வாயால், இன்னொன்று காதால கேட்டது, எதை செய்ய கேட்டாரு. அவர் சொன்னாரு, பிமா ரஐத, நீங்க கண்டத சொல்லுங்க பாப்போம், நீங்க கண்டத சொல்லுங்க சொன்னாரு. அப்ப சொன்னாரு, யா அமீரல் முஃமினீன், முஸ்லிம்களுடைய தலைவர் ஹலீஃபா அவர்களே, நான் ரெண்டு விஷயத்தை பார்த்திருக்கிறேன். ஒன்று பார்த்தேன், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாஹரத்தையும் பார்த்தேன். யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் உமையாக்களுடைய ஹலீஃபா, உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் வந்த ஹலீஃபா. ரெண்டு வருஷம் அஞ்சு மாசம் ஆட்சி செஞ்சாங்க, ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர். இவருடைய உம்மை யார் தெரியுமா? நேற்று சொன்னேன், இவருடைய உம்மை யார் தெரியுமா? உம்மாண்டா உம்மம்மா. இவருடைய உம்மம்மா யார் என்று சொன்னா, அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தண்ணீர்ல பால்ல தண்ணி கலந்து வித்த நேரத்தில் என்ன சொன்னா, உமர் பார்த்துக் கொண்டு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறாரே என்று சொன்னாவே அந்த பெண் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய உம்மம்மா. அல்லாஹ் நசீபாக்குவானா, அல்லாஹ் அப்படிப்பட்ட சந்ததி நசீபாக்குவானா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன்
ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவர் அந்த பெண்ணை முடித்தாரு. அந்த பெண்ணுடைய பரம்பரையில தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சிக்கு வந்தாங்க. சொல்ல நேரம் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறு படிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளரும் அதை படிச்சோடும். எப்படி உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சி செஞ்சார், எப்படிப்பட்ட ஆட்சி, எவ்வளவு நீதமான ஆட்சி. இந்த நாட்டில உலகத்தில் ஆட்சி வரணும், நல்ல ஆட்சி வரணும், ஒன்று நடக்கணும். என்ன நடக்கணும் தெரியுமா? சுயநலத்தை மறக்கணும். இதை மறக்கணும். ஒவ்வொரு பொலிட்டிஷியனும் சுயநலத்தை மறக்கணும். சுயநலம் இல்ல, எந்த அசட் இன்க்ரீஸ் ஆகாது, எந்த அசட் கூடாது. நான் பங்களா வாங்க மாட்டேன், நான் ஃபாரின்ல காசு சேர்க்க மாட்டேன், சிடி அக்கவுண்ட்ஸ்ல காசு இருக்க மாட்டாது. எந்த வெல்த் அவ்வளவு தான். இதுக்கு பிறகு நான் சமூக சேவை தான். என்ன பத்தி நான் திங்க் பண்ண மாட்டேன். எந்த கமிஷன் எனக்கு வாடம், எந்த ஊர் எனக்கு வாடம். இந்தியாவில் கேரளாவில் ஒரு பொலிட்டிஷியன் இருக்கிறாரு, அவர் தான் கேரளா அந்த மாநிலத்தினுடைய அந்த ஸ்டேட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். சுபஹானல்லாஹ், அவருடைய சொந்த அசட், அவருக்கு சொந்தமான அசட்டுடைய வலிவல தெரியுமா? இந்தியா ரூபா 2000 ரூபா. இந்தியா ரூபா 2000. 2000 ரூபா பொறுமதியான ஒரு பைக் தான் அவர் தைக்குது. அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இருக்கிறது அரசாங்க வீட்டில், சொந்த ஓடுவில்ல. இப்பே நன்முஸ்லிமாக இருந்தாலும் அந்த குணம் இருக்குது. இன்றைக்கு என்ன, ஏண்ட வீட்டில் பூல் இருக்குது, ஓண்ட வீட்டில் பூல் இல்லை. இது எங்கட முஸ்லீம்களுடைய சண்டை, அரசியல் தலைவர்களுடைய சண்டை. ஏண்ட அவுட்ல பூல், ஓண்ட அவுட்ல பூல் இல்ல. சுபஹானல்லாஹ். அப்ப உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மௌத்தாகக்குள்ள 11 பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க. யாரு சொல்றாரு இது? முகாத்தில் சொல்றாரு. அவர் விட்டுட்டு போன மொத்தம் வந்துட்டு அனந்தர சொத்தாக ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் விட்டுட்டு போனது ஒரு தீனார 9 பிரிச்சார் ஒரு பங்கு. ஒவ்வொரு பிள்ளை கிடைச்சது ஒரு தீனார 11 பிரிச்சா ஒவ்வொரு பிள்ளைக்கும் 9 பங்கு கிடைச்சது. மொத்தமாக விட்டுட்டு போன தீனார் 18 தீனார் தான். எத்தனை தீனார்? 18 தீனார். ஆனா அவருக்கு பிறகு வந்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக் என்றவர் இருக்கிறாரு, அவரும் 11 பிள்ளையை விட்டுட்டு போனாரு. ஒவ்வொரு பிள்ளைக்கும் லட்சக்கணக்கான திருகங்களையும் தீனார்களையும் விட்டுட்டு போனாங்க. இந்த ஹலீபா மௌத்தாகக்குள்ள ஒரு புள்ளைக்கு மொத்தமா கிடைச்சது சொந்த அனந்தர சொத்தை பிரிச்சா 18 திருகம். இந்த 18 திருகத்தில் 11 பிரிச்சா 9 பங்கு ஒரு ஆளே கிடைச்சது. ஆனா அவருக்கு பிறகு வந்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக் என்றவர், அவருடைய மச்சான் மனைவியின் சகோதரர், அவர் பிள்ளைகள் 11 பிள்ளை விட்டுட்டு போனாரு. 11 பேருக்கு லட்சக்கணக்கில் சொத்து, அனந்தர சொத்து விட்டுட்டு போனாரு. இதையும் கண்ணால கண்டேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? யார் சொல்றாரு? ஆச்சரியம் என்ன தெரியுமா? வல்லாஹி யா அமீரல் முஃமினீன், அமீர் முன்னவர்களே, என்ற கண்ணால் ஒரு விஷயத்தை கண்டேன். லக்கத் ரஐது ஃபீ யௌமின் வாஹித், ஒரே நாளையில ஒரே சந்தர்ப்பத்தில் 2 விஷயத்தை கண்ணால கண்டேன். சுபஹானல்லாஹ். லக்கத் ரஐது ஃபீ யௌமின் வாஹித் வலதன் மின் அவுலாதி உமர், உமர் பின் அப்துல் அசீஸுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய ஒரு நாள் கண்டேன். யத்தசத்தக்கு பிமிஅத்தி ஃபரஸின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய, ஜிஹாதுக்கு போகக்கூடிய ஒரு படைக்கு 100 ஒட்டகங்களை ஹதியா கொடுத்தாரு. அதே நாள் தமஸ்கஸுடைய ஜாமியா உமவி என்ற பள்ளிவாசல்ல ஹிஷாம் பின் அப்துல் மலிக்குடைய பிள்ளைகள் வெள்ளப்படவையை விரிச்சு பிச்சை வாங்குறதையும் கண்ணால பார்த்தேன். பணம் சேர்த்தி வைக்க வானம் என்று சொல்ல இல்ல, பணம் சேர்த்தி வைங்கோ, ஹலாலா சேர்த்தி வைங்கோ, ஹலாலா சேர்த்தி வைங்கோ. உங்களோட பிள்ளை எதிர்காலம் அல்லாட கை நீக்குது, உங்களோட பிள்ளையோட பியூச்சர் அல்லாட கை நீக்குது. ஹலால தேடி கொடுங்கோ, பணம் சேர்த்தி கொடுக்க வானம் என்று சொல்ல இல்ல,
பெரிய அனந்தர சொத்தை வச்சுட்டு போங்கோ, ஆனா ஹராமா இல்ல ஹலாலா வச்சுட்டு போங்கோ. இதுதான் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், இதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலம். இதை கொண்டு தான் எங்களுடைய பிள்ளைகள் செழிப்பாகுவாங்க. ஹலால கொடுங்கோ, கொஞ்சமா கொடுங்கோ. உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த பிள்ளைகளை நான் சாலிஹான மக்களாக விட்டுட்டு போறேன். சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், சாலிஹீன்கள் அல்லாஹ் பொறுப்பேற்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். என் பிள்ளைகள் சாலிஹான மக்களாக இருந்தா நான் அதை பத்தி கவலைப்பட தேவை இல்லை என்று சொல்லிக் கொண்டு மூத்தானாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கவலையோடு எங்களை வரைய வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பானாக. இந்த கவலையோடு அல்லாஹ் எங்களே மூத்தாக்குவானாக. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் ஹைராக்கி வைப்பானாக, செழிப்பானதாக சிறப்பானதாக்கி வைப்பானாக. அல்லாஹ் என்னுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. குற்றவாளிகள் யா அல்லாஹ், பாவங்கள் நிறைந்தவர்கள் யா அல்லாஹ், எல்லா நூற்றுக்கணக்கான பல விஷயங்களை பேசினோம் யா அல்லாஹ், பல விஷயங்களை கதைத்தோம் யா அல்லாஹ், எல்லா விடயத்திலும் குறையுள்ளவர்கள் யா அல்லாஹ், எல்லா விடத்திலும் குறையுள்ளவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய குறைகளை மன்னித்திடுவாயாக, யா அல்லாஹ்வுடைய குறைகளை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய டியூட்டியை சரியாக செய்யக்கூடிய பாக்கி சீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ், எங்களுடைய டியூட்டியை சரியாக செய்யக்கூடிய பாக்கி சீபாக்குவாயாக. நடந்து முடிந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ், தெரியாம செய்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ், தெரியாம நடந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், இறக்க முடியவனே, கருணையுடைய மன்னித்திடுவாயாக, எங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை குறைகளை சோதிச்சிடாதே யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே யா அல்லாஹ். பெற்றோரை கண்ணியமாக வளவைப்பாக யா அல்லாஹ், பெற்றோரை கண்ணியமாக வளவைப்பாக யா அல்லாஹ். யார் யாருடைய பெற்றோர்கள் கபலல்லாக மாறிவிட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாரே யா அல்லாஹ், நல்லவர்கள் யா அல்லாஹ், வயோதிபர்கள் யா அல்லாஹ், சின்ன சின்ன குழந்தைகள் யா அல்லாஹ், வயோதிபர்கள் யா அல்லாஹ், சிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வாக யா அல்லாஹ். உலமாக்களை விரும்பக்கூடியவர்கள் யா அல்லாஹ், உலமாக்களை நேசிக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ், இவர்கள் மீது அன்பு காட்டுவாக யா அல்லாஹ். இல்முடைய பரக்கத்தை கூட கண்ணியப்படுத்துவாக யா அல்லாஹ், குர்ஆனுடைய பரக்கத்தை கூட கண்ணியப்படுத்துவாக யா அல்லாஹ். உன்னை காணாமல் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை காணாமல் உன்னை நம்பி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இவருடைய அழகான வாழ்க்கை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ், அழகான வாழ்வை நசீபாக்கிடுவாக அல்லாஹ், நல்ல வாழ்க்கை துணைகளை கொடுத்துடுவாக யா அல்லாஹ், சாலிஹான குழந்தைகளை கொடுத்துடுவாக யா அல்லாஹ், வாழ்க்கையை கண்குளிச்சாக்க வைப்பாக யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்து கொள்வாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. இந்த சபையிலே அனைவரையும் பொருந்து கொள்வாயாக, கடன் இல்லாத வாழ்வின சீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தின சீபாக்கிடுவாயாக. அல்ல அல்லாஹ், உனக்காக வேண்டிய உன்னுடைய ஜிக்ரிலேயே வாழக்கூடிய பாக்கியத்தின் சீபாக்கிடுவாயாக. அல்லாஹ் பெருமையை விட்டு பாதுகாத்திடுவாயாக, இஹ்லாஸை கூட கண்ணியப்படுத்துவாயாக, அஹ்லாக்கை சீராக்குவாயாக, துவாக்களை கபூல் செய்வாயாக, துவாக்களை கபூல் செய்வாயாக. இந்த சபையில யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய தேவைகளையும் அறிந்த அல்லாஹ்வே, அனைவருடைய தேவைகளையும் அறிந்த அல்லாஹ்வே, அனைவருடைய தேவைகளையும் அறிந்த அல்லாஹ்வே, அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக, அனைவருடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.